ரெண்டு நாளாகமும் 36வது அதிகாரம். நம்ம படித்து கொண்டு வந்தது யூதாவின் ராஜாக்களை பற்றி படித்து கொண்டு வந்தோம். ஒவ்வொரு ராஜாவாக பார்த்து கொண்டே வந்தோம். சில ராஜாக்கள் நல்ல ராஜாக்கள், அநேகர் தீமையானவர்களாகவே இருந்தார்கள் என்பதை நம்ம பார்த்தோம். ஆண்டவரை கோபமூட்டினவர்களாக இருந்தார்கள், ஆண்டுக்கு விரோதமான காரியங்களை செய்தார்கள். எசேக்கியா மிகவும் சிறப்பான ஒரு ராஜாவாக இருந்தான், அதை நம்ம பார்த்தோம். எசேக்கியாவை பற்றி நம்ம பார்த்தது 29வது அதிகாரம், 14வது ராஜா. எசேக்கியாவுடைய மகன் பேர் என்ன? மனாசே. சரியா? அவனுடைய அதிகமான நாட்கள் தீமையான அல்லது தேவனுக்கு விரோதமான ஒரு ராஜாவாக இருந்தவன். ஆனால் கடைசியில் அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. அவனுக்கு பிறந்த ஒரு மனிதன் ஆமோன். சில 2 வருஷம்தான் அவன் எருசலேமில் அரசானான், அவனை கொலை செஞ்சிட்டாங்க. ஆனால் அவனுக்கு பிறந்த யோசியாவை அங்கே மனாசே வளர்த்திருக்க வேண்டும். சரியா? ஏன்னா ஆமோன் எத்தனை வருஷத்தில் ராஜாவானான்? 33வது அதிகாரம் 21வது வசனத்தில் வாசிக்கும் போது, ஆமோன் ராஜாவாகிற போது 22 வயதாக இருந்து 2 வருஷம் எருசலேமில் அரசானான். யோசியா எத்தனை, அவனுடைய பையன் எத்தனை வயசில் ராஜாவானான்? 8 வயதில். அந்த சின்ன வயசில் அவனுடைய தகப்பனாலே அவன் வளர்க்கப்பட்டிருக்க வேண்டும். என்ன, 2 வருஷம்தான், இருக்கிற 6 வருஷம் தாத்தா வளர்த்திருந்திருக்க வேண்டும். யோசியா மிகவும் சிறப்பான ஒரு ராஜாவாக இருந்தார் என்பதை நம்ம பார்க்கிறோம். அந்த மனுஷனை பற்றி ஒரே ஒரு குறிப்பு மட்டும் இன்றைக்கி நம்ம பார்த்துட்டு அடுத்ததாக 36வது அதிகாரத்துக்கு வந்து விடலாம். எசேக்கியா காலத்திலே ஆண்டவர் வந்து, உன் காலத்துக்கு பின்னாடி என்ன ஆயிரும், ஆண்டவர் வந்து இஸ்ரவேலை கைவிடுவேன், யூதாவை நான் கைவிடுவேன்னு சொல்லிட்டார் ஆண்டவர். அப்புறம் யோசியா காலத்தில் எதை கண்டெடுக்கிறார்கள்? நியாயப்பிரமாண புஸ்தகத்தை கண்டெடுக்க. அதை வாசிக்கும் பொழுது ராஜா தன்னுடைய ஆடையை கிழித்து கொண்டு, வஸ்திரத்தை கிழித்து கொண்டு ஆண்டுக்கு முன்னாடி பண்ணியிருக்கிறான். இனிமேல் இரக்கமில்லை என்பது தெரியப்படுத்தப்படுகிறது. 35வது அதிகாரத்தில் அநேக அருமையான காரியங்களை செய்கிறார் யோசியா. சரியா? தேசத்தை சுத்தப்படுத்துகிறான், ஜனங்களை ஆண்டுக்குள்ளே வழி நடத்துகிறார். அது மட்டும் இல்லை, அவங்க அருமையான பஸ்காவை அவர்கள் ஆசரித்தார். சொல்லப்போனால் இவன் தான் கடைசி ராஜா என்று சொல்லி வைத்துக்கொள்ளலாம். அதுக்கு பின்னாடி வரவங்கெல்லாம் வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் இருந்துட்டு ஒன்றுமே அவங்களுடைய வாழ்க்கையில் எதையுமே சாதிக்கலை. எகிப்தின் ராஜாவுக்கும் பாபிலோனின் ராஜாவுக்கும் அவங்க அடிமைகளாக இருந்தான். அவங்க வைத்த ஏஜென்ட்டுகளாக இருந்தார். அப்படிதான் ஸோ பாவம் செய்கிறவன் பாவத்திற்கு அடிமையாகிறான்றது போல ஆண்டவர் வந்து அப்பயே கொடுத்துட்டார். ஆக்சுவலாக இஸ்ரவேலை இந்த யோசியாவுக்கு பின்னதாகவே இந்த யூதாவை பாபிலோனின் கையிலே, அதாவது புறஜாதிகளின் கையிலே கொடுத்துட்டாருங்க. நான் இங்கே சொன்னேன் என்று நினைக்கிறேன், அதாவது தேவனுடைய திட்டம் என்னன்னு சொன்னால் இஸ்ரவேலை கொண்டு உலகத்தை ஆள வேண்டும். அதான் தேவனுடைய திட்டம். இஸ்ரவேலின் ராஜா யார்? இயேசு கிறிஸ்து தான். சரியா? தெய்வன் தான். அதான் ஆரம்பத்திலிருந்து அவர் தான் அவர் ராஜாவாக இருக்கிறார். ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இல்லை இல்லை, உலகத்தாரை போல் எங்களுக்கு யார் வேணும், ராஜா வேணும்னு கேட்டான். அதனால் அந்த கேடு, இவ்வளோ கேடுகள் நடந்து விட்டது. அப்போ தேவன் தான். அப்போ சரி, தீர்க்கதரிசிகள் ஒரு பக்கம் இருக்காங்க, ராஜாக்கள் ஒரு பக்கம் இருக்காங்க, ஜனங்கள் இருக்கிறாங்க நடுவில். இப்போ தேசத்தை ஆள வேண்டியது யாருடைய பொறுப்பு? ராஜாவினுடைய பொறுப்பு. யாருடைய ஆலோசனைப்படி ஆள வேண்டும்? தேவனுடைய ஆலோசனைப்படி ஆள வேண்டும். அன்றைக்கு தீர்க்கதரிசிகள் தான், அன்றைக்கி எழுதப்பட்ட புஸ்தகம் கிடையாது. ஆனால் நியாயப்பிரமாண புஸ்தகம் இருந்துச்சு அவங்களுக்கு, எல்லோரும் கேள்வி கிடையாது. அப்போ ராஜா தேவனுடைய ஆலோசனையை கேட்டு யாரை ஆள வேண்டும், வழி நடத்த வேண்டும், ஜனத்தை வழி நடத்த வேண்டும், எல்லாத்துலேயும் குழறுபடும். இன்றைக்கி அதை ஒரு குறிப்பு அதில் பார்க்க போகிறோம். அப்போ எல்லாருமே வழி தவறுகிறார். சரியா? இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் வந்து அநேக காரியங்கள் கொடுக்கப்பட்டிருக்குது. நம்முடைய வாழ்க்கையின் ராஜா யாராக இருக்க வேண்டும்? தெய்வன் தான். சரியா?
போதகர் கிடையாது. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நம்முடைய வழி நடத்துகிறது தெய்வ போதகர் கிடையாது, சபை கிடையாது. நம்ம ஒருவருக்கொருவர் ஒத்தாசையாக இருக்கலாம், ஒருவருக்காக ஒருவர் ஜெபிக்கலாம், ஒருவரையும் ஒருவர் தாங்கலாம், ஒருவரையும் உற்சாகப்படுத்த வேண்டும், எல்லா கடமைகளும் இருக்கிறது. ஆனால் நம்முடைய வழிகாட்டியது தெய்வன், தெய்வனுடைய வார்த்தை. சரியா, தீர்க்க தரிசனம் கிடையாது, நம்ம இதுதான் இன்றைக்கு எழுதப்பட்ட தேவனுடைய வார்த்தை. இதை பேஸ் பண்ணி, இதை அடிப்படையாக வைத்து ஆவியானவர் நமக்குள்ளே இருக்கிறார், நம்மை வழி நடத்தும்படியாக. அவர் இதற்கு மிஞ்சி எதுவுமே பேச போகிறது கிடையாது, சகல சத்தியத்துக்குள்ளும் நம்மை நடத்துவார். அப்போ தேவனுடைய ஆலோசனைப்படி, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையிலே நம்ம அவருடைய பாதையில் நடப்போமானால் அவர் தான் நம்முடைய ராஜாவாக இருக்கிறார். நம்முடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்? சரியாக இருக்கும், சரியா, சிறப்பாக. அப்படியே ஏன்னா எல்லா குளறுபடியும் நடந்துருச்சு, உலகத்தில் எல்லா குளறுபடியும் நடந்துருச்சு, எல்லா கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது இன்றைக்கு. ஆனால் அதன் மத்தியிலே நான் நேராய் நடக்க வேண்டுமானால், நீங்கள் நேராய் நடக்க வேண்டுமானால், தேவனுடைய ஆலோசனைப்படி, தேவனுடைய வார்த்தையின் அடிப்படையில் நம்ம நேராக நடக்க வேண்டும். யோசுவாட்ட சொல்லும்பொழுது வலது இடதுபுறம் விலகாதிருப்பாயாக, அது மட்டும் அப்படியே வைத்து போவோமானால் நீங்கள் தப்பிச்சுக்கலாம், நான் தப்பிச்சுக்கலாம். யார் அதன்படி நடக்கிறார்களோ அவர்கள் இடறுவது இல்லை, இருளிலே நடவாமல் அவர்கள் வெளிச்சத்திலே நடக்கிறவர்களாக இருப்பார். இப்போ அதுதான் இந்த உலகத்தின் வாழ்க்கை, நம்ம அதை செய்து ஆக வேண்டும். இன்றைக்கு நமக்கு பணம் நம்முடைய ராஜாவாக இருக்கக்கூடாது, வேறு எந்த காரியம் நம்முடைய ராஜாவாக இருக்கக்கூடாதுன்னு சொன்னால் அது எல்லாமே நம்ம என்ன பண்ணிடணும், தவறாக வழி நடத்தும். போதகர் தவறாக வழி நடத்த முடியும், சபை தவறாக வழி நடத்த முடியும். சொன்னால் ஒரு காலத்தில் அருமையாக இருக்கிற சபை ஒரு காலத்தில் விழுந்து போகிறது நம்ம பார்க்கும். தாவீது நன்றாக தான் இருந்தார், சாலமோன் ஆரம்பத்தில் நன்றாக தான் இருந்தார், ஆனால் அவங்க அவர் தான் அங்கே எல்லாத்தையுமே குளறுபடிக்குள்ளே கொண்டு வந்ததே, விக்கிரகத்தை கொண்டு வந்ததே சாலமோன் தான். இப்போ அங்கே தான் ராஜ்யம் ரெண்டாக பிரிஞ்சிச்சு, எல்லா குளறுபடிகளையும் பார்க்கும். அப்போ நம்ம சார்ந்திருக்க வேண்டியது யாரை என்று சொன்னால், சாலமோனுக்கு தேவன் ஞானத்தை கொடுத்தார், தேவனை விட்டுட்டு எதை பிடிச்சிட்டான், ஞானத்தை பிடித்தான், ஞானம் இல்லை அறிவை பிடித்தான், அதனால தான் அவனுடைய வாழ்க்கையிலே குளறுபடி. சரி, நம்முடைய வாழ்க்கையில் நம்ம ஒன்று கற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கு தேவன் கொடுத்த நல்ல வாழ்க்கையை சரியாக வாழ வேண்டுமானால் தேவன் நமக்கு அருமையாக வேத வசனத்தை என்ன பண்ணி எழுதி கொடுத்துருக்கிறார். ஆவியானவர் நம்மோடு கூட இருக்கிறார், நம்ம வழி நடத்தும்படியாக. சபை ஒத்தாசையாக இருக்கலாம், உடன் விசுவாசிகள் ஒத்தாசையாக இருக்கலாம், போதகர் ஒத்தாசையாக இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். தனிமையாக நான் விடப்பட்டாலும் தேவனுடைய வார்த்தை இருக்கிறது. சரியா, சைனா இந்த கம்யூனிஸ்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் பார்க்கும்போது வேதம் உங்கள் கையில் வச்சுருக்க முடியாது, ஒழிச்சு ஒழிச்சு வச்சுருக்கலாம். ஆனால் அநேகர் அவர் செய்த காரியம் என்ன, மனப்பாடம் செய்து கொண்டாருங்கன்னு சொல்லி மனசில் வச்சுக்கிட்டாங்க. ஏன்னா அது ஒன்று தான் வழிகாட்ட முடியும், அப்போ தான் நம்முடைய வாழ்க்கையை நாம் பாதுகாக்க முடியும். இப்படி எப்பொழுதும் சபை இருக்க முடியுமா? பாருங்களேன், எவ்வளோ குளறுபடி வந்துகிட்டே இருக்கில்லையே நம்ம நாட்டிலே, சபை கூடி வர முடியாத சூழ்நிலைகள் வருகிறது. ஒரு காலம் சட்டமே வரும், இனிமேலாம் கூடலாம் முடியாதுங்க, சபைலாம் கூட முடியாது. அப்போ சட்டத்தை மீறி ஒருவேளை இந்த மாதிரி ஓப்பனாக நம்ம கூட முடியாமல் போய்விடலாம், அதனால் விழுந்து போக முடியுமா, விலகி போக முடியுமா? முடியாது. ஸோ அதற்காக நம்ம ஆயத்தம் ஆக வேண்டும், மனதளவிலே ஆயத்தம் ஆக வேண்டும். சரி, இப்போ இந்த ராஜாக்கள்லாம் பார்க்கும்போது ரொம்ப சில நேரத்தில் வேதனையாக இருக்கிறது. ஒரு கால கட்டம் பின்பதாக எசேக்கியா காலத்தில் ஆண்டவர் சொல்கிறார், இல்லை இல்லை உன் காலத்தில் நீ வந்து நல்ல அப்படியா நீ மரணம் அடைவ, ஆனால் அதுக்கு பின்னாடி என்ன ஆயிரும், இதை ஒப்பு கொடுத்துருவோம் இந்த ஜனத்தை என்று சொல்லலாம். யோசியா மிகவும் அருமையான ராஜா தான், ஆனால் அவனுடைய வாழ்க்கையே ஒரு கிறுக்தனமாக முடிஞ்சிச்சு. அதான் இன்றைக்கி பார்த்துட்டு அதுக்கப்புறம் 36 வரலாம். 35 பார்க்கும்போது அழகான பஸ்காவை அவர்கள் ஆசரிக்கிறார். 35:20 யோசியா தேவாலயத்திற்கு அடுத்ததை திட்டப்படுத்தின இந்த எல்லா நடவடிக்கைகளுக்கும் பின்பு எகிப்தின் ராஜாவாகிய நேகோ ஐப்ராத் நதியோரமான கர்கேமிஸ் பட்டணத்தின் மேல் யுத்தம் பண்ண வந்தான். அப்பொழுது யோசியா அவனுக்கு விரோதமாக யுத்தம் செய்ய புறப்பட்டான். சரி, எகிப்தின் ராஜா நேகோ வந்து வேறு பக்கம் போகிறான் யுத்தம் பண்ண, வேறொருவனோடு கூட யுத்தம் பண்ண போகிறான். குறுக்க போகிறது யார், யோசியா போகிறான். சரி, 21
அவன் இவனிடத்திற்கு ஸ்தானாபதிகளை அனுப்பி, யூதாவின் ராஜாவே, எனக்கும் உமக்கும் என்ன? நான் இப்போது உமக்கு விரோதமாய் அல்ல, என்னோட யுத்தம் பண்ணுகிற ஒருவனுக்கு விரோதமாய் போகிறேன். நான் தீவிர்க்க வேண்டும் என்று தேவன் சொன்னார். என்ன சொல்றான்? என்ன போ சொன்னது யாரு? தேவன் சொல்றார், நான் போயிட்டு இருக்கிறேன், குறுக்க வராத அப்படின்னு சொல்கிறான். தேவன் என்னோடு கூட இருக்கிறார், அவர் உண்மை அழிக்காதபடிக்கு அவருக்கு எதிரடை செய்வதை விட்டுவிடும். அதாவது தேவன் செய்ய சொன்னதை செய்ய போறவனை தடுக்காத, நீ குறுக்க வராதன்னு சொல்கிறான் என்று சொல்ல சொன்னான் சொல்லப்பட்டிருக்கு. புரியுதுல அந்த வசனம் 22. ஆனாலும் யோசியா தன் முகத்தை அவனை விட்டு திருப்பாமலும் நேகோ சொன்ன தேவனுடைய வாயின் வார்த்தைகளுக்கு செவிக்கொடாமலும் அவனோட யுத்தம் பண்ண வேஷம் மாறி மெகிதோவின் பள்ளத்தாக்கிலே யுத்தம் பண்ணுகிறதற்கு வந்தான். சிலத்தில் கிறுக்கு பிடிச்சும் போல இல்லைன்னு அவன் பாருன்னு சண்டை போட போகிறது இன்னொருத்தனோட, இவன் குறுக்க போகிறான் சொல்கிறான், தெளிவாக வான் பண்ணுறான். கடவுள் என்ன, ஆண்டவர் என்ன போ சொல்லியிருக்கிறாரு, நீ வந்து இடையில வந்து அவருடைய பணியை நான் செய்கிறத தடுக்காதன்னு சொல்கிறான். ஆனால் அவன் போகிறான். 23. வில்வீரர் யோசியா ராஜாவின் மேல் அம்பெய்தார்கள். வேஷம் மாறி இருக்கிறான் சரியா, அவங்க அம்பையும் போது ராஜா நினைச்சே அம்பு எய்யலை, அவங்க எய்தார்கள். எய்த பொழுது அப்பொழுது ராஜா தன் ஊழியக்காரரை நோக்கி, என்னை அப்புறம் கொண்டு போங்கள், எனக்கு கொடிய காயம் பட்டது என்றான், அடிபட்டுச்சு. 24. அப்பொழுது அவனுடைய ஊழியக்காரர் அந்த ரதத்தின் மேலிருந்து அவனை இறக்கி அவனுக்கு இருந்த இரண்டாம் ரதத்தின் மேல் ஏற்றி அவனை எருசலேமுக்கு கொண்டு வந்தார்கள். அவன் மரணம் அடைந்து தன் பிதாக்களின் கல்லறையில் அடக்கம் பண்ணப்பட்டான். யூதாவிலும் எருசலேமிலும் யாவரும் யோசியாவுக்காக துக்கம் கொண்டாடினார். என் வாழ்க்கை எப்படி முடிஞ்சிருச்சு பாருங்களேன், தெரில ஏன் தெரில. அது கடைசி காலம், அந்த பீரியடை பொறுத்தவரை, யூதாவை பொறுத்தவரையில் அவனுடைய கிருபையாவதை விட்டு நீங்கிற்று, தேவனுடைய மகிமை விலகிட்டு. எங்கே வாசிக்கிறோம்? ஒன்று சாமுவேல் வாசிக்கிறோம். துவக்கத்தில் ஏலியின் காலத்தில் தேவனுடைய மகிமை இஸ்ரேலில் விட்டு விலகிச்சு. ரொம்ப மோசமான ஒரு காரியம், அந்த நிலைமை நமக்கு ஏற்பட கூடாது. முடிஞ்சிருச்சு. ஆண்டவரை வந்து இவ்வளோ நல்ல ராஜா தான் இல்லைன்னு சொல்லலை, ஆனால் அவன் காலம் முடியணும், ஏன்னா அடுத்தது ஆண்டவர் செய்ய வேண்டியது இருக்குது. அதனால் அவனை அப்படியே ரிமூவ் பண்ணுகிறதை பார்க்குறோம். ரொம்ப மோசமான ஒரு நிலைமையில் நமக்கு, நம்முடைய குடும்பத்துக்கு, நம்முடைய சபைக்கு இப்படிப்பட்ட ஒரு நிலைமை வரக்கூடாது. கடைசி வரைக்கும் தேவனுக்காக ஓடி முடிக்கிற ஒரு அற்புதமான ஒரு வாழ்க்கை வாஞ்சிக்க வேண்டும் சரியா. அதனால் தேவனுடைய திட்டத்துக்கு நம்ம எதிராகலாம் நிற்க முடியாது, இல்லைன்னு சொல்ல. தேவன் தன் காரியத்தை செய்வார். ஆனால் நம்ம வந்து இந்த ராஜாவை பொறுத்தவரில் மதியீனமாய் போய் அந்த காரியத்தை செய்கிறான். இதே மாதிரி இன்னொரு சம்பவம் நம்ம பார்த்தோம், யாருக்கு ஞாபகம் இருக்கு? 25 அதிகாரம் பாருங்களேன். இதே 21-2 நாளாகவும் 25 அதிகாரம் 17 வசனத்தில் இவன் ஆண்டுக்கு பிரியம் இல்லாமல் போயிட்டான் சரியா. முதல்ல ஆண்டுக்கு பிரியமாய் வாழ்ந்தவன் பின்பதாக அந்நிய தெய்வங்களை நம்ப ஆரம்பிக்கிறான். இந்த 25 அதிகாரம் முதல் வசனத்தில் அமசியாவை பார்க்குறோம். அவன் கர்த்தரின் பார்வைக்கு செம்மையானது செய்தான்னு சொல்லி 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆனால் 14 வசனத்துக்கு வரும்பொழுது அமசியா ஏதோமியரை முறியடித்து செயிர் புத்திரன் தெய்வங்களை கொண்டு வந்த பின்பு அப்படியே விலக ஆரம்பிக்கலாம் சரியா. விலகி என்ன செய்கிறான்னு பாருங்களேன். 16 வசனம் கடைசியில் பாருங்களேன். கடைசி போது நீர் இப்படி செய்து என் ஆலோசனையை கேளாமல் போனபடியினால் தீர்க்கதரிசி சொல்கிறார், தேவன் உண்மை அழிக்க யோசனையாயிருக்கிறார் என்பதை அறிவேன் என்றார். தீர்க்கதரிசி சொல்லிட்டான், நீ நான் சொன்னதை கேட்கல, தேவனுடைய வசனத்துக்கு கீழ்ப்படியாதனால உண்மை அழிக்கிறதுக்கு தேவன் ஒரு பிளான் வச்சிருக்கிறார். என்ன பிளான் வச்சிருக்கிறாரு? இவனும் போயிட்டு, இவன் யூதாவின் ராஜா சரி, அமைச்சியா வந்து யூதாவின் ராஜா, ஆனால் என்ன யோசனை பண்ணுகிறான்? யெகுவின் குமாரனாகிய யோவஹாசின் புத்திரன் யோவாஸ் எனும் இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நம்முடைய சாமர்த்தியத்தை பார்ப்போம் வா என்று சொல்லி அனுப்பினான். சாமர்த்தியத்தை பார்ப்போன்னா ஒத்தைக்கு ஒத்திக்கு வா பார்ப்போம் அப்படின்னு, அதுதான் வேற ஒன்று. நம்ம ரெண்டு பேரும் சண்டை போட்டு பார்ப்போம், யார் ஜெயிக்கிறான் பார்ப்போம்னு சொல்கிறான். இஸ்ரவேலின் ராஜா அவன் பெரிய 10 கோத்திரத்தை சேர்ந்தவன், இவன் ஒரே ஒரு கோத்திரம் சின்ன ராஜா. அதனால் அவன் பயங்கரமாக தோற்று போகிறான், பயங்கரமான வெட்கம், கேவலம், அதனால் நஷ்டம், அதெல்லாம் நடைபெறுகிறது. மதியீனமான ஒரு காரியம்.
அதே மாதிரி இந்த இந்த மனுஷன் செய்கிறான், அதனால் செத்து போகிறான். எல்லாரும் துக்கம் கொண்டாடுகிறார்கள். 24 ரெண்டு நாளாக 36 வந்துடலாம், 35 வந்துடலாம். 25 ஆசனத்தை வாசிக்கிறேன். எரேமியா யோசியாவின் மேல் புலம்பல் பாடினான். நல்ல மனுஷன், பிரயோஜனமாக இருந்த ஒரு ராஜா. சகல பாடகரும் பாடகிகளும் இந்நாள் வரைக்கும் தங்கள் புலம்பல் புலம்பல்களில் யோசியாவின் மேல் பாடுகிறார்கள். அவைகள் இந்நாள் வரைக்கும் இஸ்ரவேலிலே வழங்கி வருகிறது. அவைகள் புலம்பலின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது சொல்லப்படுது. சரி, அதுக்குள்ள நம்ம போகணும். அதாவது புலம்பல் பாடினாங்கன்னா வேஸ்டாக செத்து போகிறாங்க, அவனுடைய காரியங்கள் முடிந்து போகிறது. 26 யோசியாவின் மற்ற வர்த்தமானங்களும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறது ஒத்த அவன் செய்த நன்மைகளும் அவனுடைய ஆதியோடந்த நடபடிகளும் இஸ்ரேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது என்று சொல்லப்படும். சரி, அப்போ என்னுடைய வாழ்க்கை அப்படி தான் முடிந்து போயிற்று. ஏன்னு தெரியல, அப்படி தான் அவனுடைய வாழ்க்கை முடிஞ்சிச்சு. ஒரு மனுஷன் சொல்கிறான் இல்லையா, நான் நீதிமானை போல் மறிப்பேனாக அப்படி சொல்கிறார். யார் அது? கழுத பேசுமே ஒருத்தனோட இல்லையா? சரி, அவன் பட்ட ஆசை ரொம்ப நல்ல ஆசையான்னு தெரில. ஏன்னா அவன் செஞ்ச செயல் சரியான செயல் கிடையாது, மிதிப்பட்டு செத்து போகிறான் கிடையாதுல. ஆனால் நம்முடைய ஆசை எப்படிப்பட்ட ஆசையாக இருக்கலாம்? நீதிமானை போல் மறிப்பேனாங்க. நல்ல ஆசையா கெட்ட ஆசையா? நல்ல ஆசை. நம்ம வாழ்க்கை வீணாக முடிஞ்சிடக்கூடாதுன்னு ஆசை. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன், விசுவாசத்தை காத்துக்கொண்டேன். ஸோ அந்த வாழ்க்கையை முடித்து போகணுங்க. எத்தனை வயசில் போகிறோம் அதெல்லாம் மேட்ரு கிடையாது. ஆனால் தேவன் எனக்கு செய்த பணியை நான் செய்து முடித்து போக வேண்டும். இசைமிட்டு தானே செஞ்சார் இல்லையா? இந்த யோவான் 17 அத்தியாயம் சொல்லும்பொழுது, பிதாவே நீர் எனக்கு செய்யும்படியாய் கொடுத்த பணியை நான் செய்து முடித்தேன் சொல்கிறேன். சிலுவையிலும் எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறேன். அது ரொம்ப அழகான ஒரு கதை. ஸோ ஆண்டவர் நம்ம எதற்காக அழைத்தாரோ அந்த நோக்கம் நிறைவேறி முடிய வேண்டும். எத்தனை வயசில் சாகிறோம், எப்படி சாகிறோம்னு கூட ஒரு மேட்ரு கிடையாது. ஆனால் நான் ஆண்டவரே என்னுடைய பணியை நான் செஞ்சு முடிச்சுட்டு மறிக்க வேண்டும். அது ஒரு நல்ல ஆசை, நல்ல காரியம். 36 அதிகாரத்துக்கு வந்துடலாம். ஒரே ஒரு அதிகாரம் தான், 4 ராஜாக்கள் 5 ராஜாக்கள் அங்கே வராங்க. சரி, 4 ராஜாக்கள் வருகிறார். வாசிக்கலாம், வாசித்து தான் முடிக்கணும். சில காரியங்கள் மட்டும் இந்த அதிகாரத்தில் பார்க்கலாம். அப்பொழுது ஜனங்கள் யோசியாவின் குமாரனாகிய யோவகாசை அழைத்து அவனை எருசலேமிலே அவன் தகப்பன் ஸ்நானத்தில் ராஜாவாக்கினார்கள். ஜனங்கள் அவனை ராஜாவாக்கினார்கள். யோவகாஸ் ராஜாவாகிற போது 23 வயதாயிருந்து 3 எருசலேமிலே அரசாண்டான். சரியா? இப்போ இந்த மனுஷன் வந்து யோவாசனுடைய ஆட்சியை பார்த்தவனா பார்க்காதவனா? நல்லா பார்த்தான். அந்த இளம் வயது வாலி வயது முழுசுமே தான் தகப்பனுடைய ஆட்சியை பார்த்தவன். சரியா? 3 அவன் எருசலேமில் அரசாளாதபடிக்கு எகிப்தின் ராஜா அவனை தள்ளிவிட்டு தேசத்தின் மேல் 100 வெள்ளியும் 1 பொன்னுமான தண்டத்தை சுமத்தி அவனுடைய அண்ணனாகிய எலியாக்கீமை யூதாவின் மேலும் எருசலேமின் மேலும் ராஜாவாக்கி அவன் பேரை யோயாக்கீம் என்று மாற்றினான். அவன் தம்பியாகிய யோவகாசை எகிப்தின் ராஜாவாகிய நேகோ எகிப்துக்கு கொண்டு போனான் சொல்லப்படும். அவனுக்கு எவ்வளோ நாள் தான் அரசாண்டான்? 3 மட்டும்தான். சில காலங்கள் முடிஞ்சிருச்சு. இவன் நல்லவனாக இருந்தானா கெட்டவனாக இருந்தானு கூட பார்க்கறதுக்கு அங்கே நேரம் இல்லை. மொத்தமே 3 அவனை எகிப்தின் ராஜா கொண்டு போயிட்டு அவன் அண்ணனை எலியாக்கீம் அவன் பேர். ஆனால் அவனை யோயாக்கீம் என்று சொல்லி பேர் மாற்றி அவனை அங்கே உட்கார வச்சுட்டு இவனை எகிப்து கூட்டு போய்க்கிறான். ஏன் என்று நமக்கு தெரியாது. இவன் 19 ராஜாவாக இருக்கிறான். 5 வசனம், யோயாக்கீம் ராஜாவாகிற போது 25 வயதாகிருந்து 11 எருசலேமில் அரசாண்டு தன் தேவனே கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். நான் இதை இன்னைக்கு படிச்சுட்டு இருந்தப்ப யோசித்த ஒரு காரியம் என்ன தெரியுமா? இன்றைக்கு
நல்ல மனுஷன் அரசியலில் வந்தாலும் அவன் நல்லவனா ஆட்சி பண்ண இந்த சமுதாயம் இந்த சிஸ்டம் அனுமதிக்காது. இனிமே முடியாதுங்க. இந்த சிஸ்டத்தை கண்ட்ரோல் பண்ணுகிற சில காரியங்கள்லாம் இருக்குது. அது வந்து இன்றைக்கு வளர்ந்ததல்ல, பல நூறு ஆண்டுகளாக அது வளர்ந்த ஒன்று. அதை சார்ந்து இவங்க ஆட்சி செய்ததுனால முதல்ல இது அது அவங்களுக்கு ஆதாயமாக இருக்கும், பின்பதாக அது இவங்களை என்ன பண்ணும், ஆளுகை செய்யும். அதான் இன்றைக்கு அரசியலில் நடந்துட்டுருக்கிற காரியம். சிலர் சிலருக்கு அடிமையாக இருக்கிறாங்க அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. காரணம் என்ன சொன்னால், அவங்க விரும்பி எல்லாம் செய்யலை. ஒன்று, அவங்க ரிசைன்மெண்ட் ஓடணும். சரியா, எனக்கு இந்த இது இந்த தொழில் இப்படி அக்கிரமமான ஒரு காரியத்தை நான் செய்கிறதுக்கு பதில் எனக்கு இதே வேண்டான்னு தூக்கி எறிஞ்சிட்டு போகணும். அப்படி யாரும் செய்ய போகிறது கிடையாது. அதுக்கு பதில் அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த சுகத்தை, அரசியல் பதவி சுகத்தை அனுபவிப்பதற்காக எல்லா தீமைகளுக்கும் தங்களை விட்டு கொடுப்பார். அதை நான் உணர முடிஞ்சு அதை பார்க்கும்போது. சரியா, அந்த இவங்க எல்லாமே கர்த்தரின் பார்வைக்கு போகும். கடைசி நேரம் தெரியுது, கடைசி நேரம் இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது. அவங்களுக்கு நல்லாவே தெரியும்னா, எரேமியா தெள்ள தெளிவாக அந்த காலகட்டத்தில் ஊழியம் செய்து கொண்டிருக்கிறார். தெளிவாக சொல்கிறார், ஆலயம் இடிக்கப்படும் சொல்கிறார், நீங்கள் அவங்க பிடிக்கப்படுவீங்க சொல்கிறார், உங்களை தேவனோட தேசத்தை கொண்டு போக போகிறான்னு சொல்கிறார், நீ ஆண்டு கீழ்ப்படின்னு சொல்கிறார். யாருமே கீழ்ப்படி இருக்கு ரெடியாக இல்லை. காரணம், அவங்க ஆளலை, அவங்களுக்கு மேலே இன்னொரு காரியம் அவங்களை கட்டுப்படுத்தியது. அதுதான் முக்கியமான ஒரு காரியம். சென்னைக்கு நம்ம இந்த இந்த நாட்களில் இருக்கிற அரசியல் உங்களுக்கு தெரியுமானால் இது கொஞ்சம் உங்களுக்கு விளங்குறதுக்கு வாய்ப்பு உண்டு. சரியா, அப்போ பார்த்தீங்கன்னா 11 ஆண்டுகள் இவனுக்கு கிடைத்தது. ஆனால் கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். சரி சரி, ஒரு காரியம் இந்த இடத்துல சொல்ல வருவேன். இவன் ஒருவேளை இவனுக்கு ஒரு வாய்ப்பு கிடைக்குது, அதாவது தம்பி கொடுக்கப்பட்டது, அதாவது அண்ணனுக்கு கொடுக்கப்பட்டது பிடுங்கப்பட்டு தம்பி கிடைச்சிச்சு, இவனுக்கு 11 வருஷமும் கிடைச்சிச்சு. இந்த காலகட்டத்தில் இவன் தேவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்திருந்திருப்பான், ஆனால் தேவ ஒத்தாசை இவனுக்கு இருந்திருக்குமா இருந்திருக்காதா? இருந்திருக்கும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. நாம் கீழ்ப்படிந்து நடக்க விரும்புகிறான்றன்னு சொன்னால், ஒன்று இவன் பதவியை இழக்கலாம், அல்லது அந்த தேவ கிருபை உனக்கு இருந்திருக்கும். அதான் உண்மையான ஒரு காரியம். நான் எதுக்காக அதை சொல்ல வரேன்னு சொன்னால், இன்றைக்கு கர்த்தரை பின்பற்றுவதா உலகத்தை பின்பற்றுவதான்னு சொல்லி ஒரு நேரம் நமக்கும் வரும். சரியா, நீங்கள் மத்தேயு 24வது அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா, முடிவு பரியந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொல்லி ஒரு வசனம் வருது. அது ஆத்ம ரட்சிப்பை பற்றி பேசலை. தேவனுக்காக நிற்கிற மனிதர்கள் மறுதளிக்காமல் முத்திரையை எடுத்துக்கொள்ளாமல் அந்த ஆட்சிக்கு தங்களை ஒப்பு கொடுக்காமல் கிறிஸ்துவுக்காக மறிக்கவும் தங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவருக்கு உண்மையாக நிற்கும் பொழுது தேவன் அவங்களை எப்படியெல்லாம் பாதுகாக்கிறார் என்பதை தேவன் என்ன பண்ணுவார், வெளிப்படுத்துவார். முடிவு புரிந்து நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான்னு சொன்னால் ஆண்டுடைய ஒத்தாசை இருக்கும். அது அன்னைக்கு மட்டும் கிடையாது, இன்றைக்கும் இருக்குங்க. சரி, இன்றைக்கும் சின்ன சின்ன காரியத்தை கூட நம்ம விட்டு கொடுத்து போக முடியும், சின்ன அற்பமான லாபத்துக்காக, ஒரு கம்ஃபர்டபுள் லைஃபுக்காக, ரொம்ப இரிட்டேஷன் இல்லாமல். அதாவது நான் வந்து ஆண்டுக்காக நிற்கும் போது உலகம் என்னை ஒரு மாதிரி பார்க்கும், என்ன உலகம் என்னை ஒரு மாதிரி நடத்தும். ஸோ இதிலிருந்தெல்லாம் நான் வந்து விலகி நான் சுகமான ஒரு, எப்படி சொல்கிறதுன்னு எனக்கு தெரியல, ஒரு இரிட்டேஷன் இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும் வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் இந்த குடும்பத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொன்னால், நீங்கள் ஆண்டுக்காக நிற்கும் போது சொந்தக்காரங்களாம் உங்களை எப்படி பார்ப்பாங்க, பிரிவினைக்காரின்னு கூட சொல்லுவாங்க. நம்மளை வந்து ஒரு நேரோ மைண்டட் பீப்புள்னு சொல்லுவாங்க, ஒரு குறுகிய பார்வை உள்ளவங்க, அவங்க எல்லாரோடைய சேர்ந்து போக மாட்டான் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி காரியங்கள்லாம் இல்லாமல் நம்ம அட்ஜஸ்ட் பண்ணியே போனோம்னு சொன்னால் ஈஸியாகவும் போகலாம். ஆனால் ஆண்டுடைய கிருபையை நம்ம பார்க்க முடியாது. ஆண்டுக்காக நிற்க வேண்டிய இடத்துல ஆண்டுக்காக நின்று தான் ஆகணும். அப்படி நின்று போகும் பொழுது தேவன் நமக்காக என்ன செய்கிறார் என்பதை நம்ம நம்முடைய எல்லைகளில் பார்க்க முடியுமா முடியாதா? முடியும். அதை அந்த அதை பா நம்ம அதை ஒன்று தான் இந்த பகுதியில் கற்றுக்கொள்ளலாம். ஆனால் இவங்க யாருமே அதை செய்கிறதுக்கு அவங்களுக்கு கட்ஸு இல்லை. சரியா,
இப்போ இவனுக்கு ஒரு 11 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது யோயாக்கீமுக்கு, பேர் எலியாக்கீம். ஆனால் யோயாக்கீம் அவனுக்கு 11 ஆண்டுகள் கொடுக்கப்பட்டது, ஆனால் அவன் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். இந்த ராஜாக்களை வந்து எரேமியாவில் வாசித்து பார்த்தீங்கன்னா எரேமியாவை கூப்பிட்டெல்லாம் பேசுவாங்க. ஒரு வகையில் வந்து அவங்களுக்கு ஆண்டு கீழ்ப்படியணுன்ற ஆசைலாம் இருக்கும், சரியா? எரேமியாவை தூக்கி ஒரு பாழ் கிணத்துல தூக்கி போட்டுருவாங்க. எரேமியா செத்து போயிடுவான்ற தெரிஞ்ச உடனே அவனை திருட்டுத்தரமாக அவனை வெளியெடுத்து விடுங்க, அவனை காப்பாற்றுங்க, அவனை அவன் சத்திரக்கூடாதுலாம் சொல்லுவோம். ஸோ இவங்க இந்த ராஜாக்களுக்கு வந்து ஒரு பக்கத்தில் ஆண்டு கீழ்ப்படியன்ற ஆசை இருக்கிறது, ஆனால் இன்னொரு பக்கத்தில் அவங்களால் கீழ்ப்படிய முடியவில்லை. காரணம், தங்களுடைய சுகம், தங்களுடைய ஆட்சி, அந்த அதிகாரம் தங்கள் கையை விட்டு போய்விடும் என்ற பயமாக இருந்திருக்கலாம். அதனால் இவங்க கர்த்தருடைய பார்வை பொல்லாப்பானதை செய்தார்கள். 6வது வசனத்தை பாருங்கள். அவனுக்கு விரோதமாய் பாபிலோன் ராஜாவாகிய நெபுகாத்நேசார் வந்து அவனை பாபிலோனுக்கு கொண்டு போக 2 வெண்கல சங்கிலியால் அவனை கட்டினான். இதுதான் பாபிலோன் ராஜாவினுடைய முதல் வருகை, சரியா? யூதாவின் மேலே முதல் முறையாக பாபிலோன் நெபுகாத்நேசார் வருகிறார். 3 முறை, அதாவது பாபிலோன் எருசலேம் முழுமையாக நிர்மூலமாக்கப்படுவதற்கு முன்பதாக முதல் 3 முறை வருகிறார், சரியா? அதை உங்களுக்கு சொல்லிடுறேன். 7வது வசனத்தில் ஒரு முறை வருகிறார், 10வது வசனத்தில் ஒரு முறை வருகிறார், அதன் பின்பதாக 17வது வசனத்தில் ஒரு முறை வருகிறார். 17வது வசனத்தில் வரும்போது தான் அவங்க முழுமையாக எருசலேமை தரமட்டமாக்கிறாங்க, எரிச்சிடறாங்க. அதை 19வது வசனத்தில் பாருங்களேன். அவர்கள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மாளிகைகளை எல்லாம் அக்கினியால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பெண்முட்டுகளை எல்லாம் அழித்தார்கள் சொல்லும். இனிமேல் அவங்க எந்திரிச்சு ஒரு நாடாக மறுபடியும் ஆகற முடியாதபடி அவங்கள என்ன பண்ணாங்க, நூல் ஆக்கிட்டாங்க. அது 3வது முறை வரும்போது தான் நெபுகாத்நேசார் அதை செய்கிறவராயிருக்கிறார். இது 7வது வசனத்தில் வருகிறது, முதல் முறை. அவன் வந்து என்ன பண்ணுகிறான்னு சொன்னால் அவனை வெங்கல சங்கிலியால் கட்டினான். 7வது வசனத்தில் கர்த்தருடைய ஆலயத்தின் பனிமுட்டுகளை சிலவற்றை நெபுகாத்நேசார் பாபிலோனுக்கு கொண்டு போய், சிலவற்றையும் தான் சொல்லப்பட்டிருக்கிறது, அவைகளை பாபிலோனில் உள்ள தன்னுடைய கோவிலிலே வைத்தான். என்னவா இருந்திருக்கலாம்னு நினைக்கிறீங்க? தேவாலயத்தில் இருந்த அந்த வெள்ளி வெள்ளி தங்க பாத்திரங்கள், அதில் தான் அதில் தான் பெல்தசார் வந்து அவனுடைய மனைவியோடும் மறுமனையாட்டிகளோடும் கூட அவங்க மதுபானங்களை குடித்தார். அது எந்த அதிகாரத்தில் வருது? தானியலின் புஸ்தகம் 5வது அதிகாரத்தில் வருது. 5வது அதிகாரம் முதல் வசனத்தில் பார்த்தீங்கன்னா பெல்சாத்சார் வந்து என்ன பண்ணுகிறான் சொன்னால், பெரிய விருந்து பண்ணுகிறான், திராட்சரசம் குடித்தார்கள். எதுலேருந்து குடித்தா, எதில் குடித்தாங்க? 2வது வசனத்தை பாருங்கள். பெல்சாத்சார் திராட்சரசத்தை ருசித்து கொண்டிருக்கையில் அவன் தன் தகப்பனாகிய நெபுகாத்நேசார் எருசலேம் தேவாலயத்திலிருந்து கொண்டு வந்த பொன் வெள்ளி பாத்திரங்களில் ராஜாவாகிய தானும் தன் பிரபுக்களும் தன் மனைவிகளும் தன் வைப்பாட்டிகளும் குடிக்கிறதுக்காக அவைகளை கொண்டு வரும்படி கட்டளையிட்டான். அதே அதில் குடிச்சிட்டு இருக்கப்ப தான் ஒரு கை விரல் வந்து சுவற்றிலே எழுதிட்டு. ஸோ இதெல்லாம் சரித்திரம், சரியா? நடைபெற்ற நிஜமான காரியங்கள். இப்போ இந்த பீரியடில் தான் அதை சிலவற்றை கொண்டு போக்குறான், எல்லாவற்றையும் இல்லை, கொண்டு போய் தன்னுடைய தெய்வத்தின் கோயிலில் அதை வைத்தான் சொல்லப்படுறேன். 8வது வசனம், யோயாக்கீமுடைய மற்ற வர்த்தமானங்களும் அவன் செய்ததும் அவனிடத்திலே கண்டுபிடிக்கப்பட்டதுமான அவனுடைய அருவறுப்புகளும் இஸ்ரவேல் யூதா ராஜாக்களின் புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறது. அவன் ஸ்தானத்தில் அவன் குமாரனாகிய யோயாக்கீன் ராஜாவானான். கொஞ்சம் குழப்பமாக இருக்கும், சரியா? பேரெலாம் எலியாக்கீம், அவனை எலியா யோயாக்கீம்னு சொல்லி மாத்திரான். அதுக்கப்புறம் அவனை தள்ளிட்டு இவன் யார்? யோயாக்கீன் அப்படி சொல்லி அவனை மாற்றுக்கிறான். அவனுடைய மகனாக்கி யோயாக்கீனை ராஜாவாக்கினான். 9வது வசனம், 20வது ராஜா யோயாக்கீன் ராஜாவாகிற போது 8 வயதாக இருந்து 3 மாதமும் 10 நாளும் எருசலேமில் அரசாண்டு கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். மொத்தமே 3 மாதம் 10 நாள் தான் கொடுக்கப்பட்டுச்சு. அதுலேயும் உருப்படியாக இதை பாருங்களேன், 4வது வசனத்தில் ஒருத்தனை பார்த்தோம்ல, எலியாக்கீம். மன்னிச்சுக்கோங்க, அதாவது யோசியாவுடைய மகன் யோவகாசை பார்த்தோம். அவன் எத்தனை மாதம்? 3 மாதம்.
ஆனால் அவனை பற்றி அவன் நல்லவனா கெட்டவனான்னு அங்கே எழுதப்படலை. சரியா? அது பார்க்குறதுக்கு முன்னாடி அவனோட ஆட்சி முடிஞ்சிருச்சு. ஆனால் இவருக்கு 3 மாதம்தான் கொடுக்கப்பட்டுச்சு. ஆனால் இவரை பற்றி சாட்சி எழுதப்பட்டிருக்கு. என்ன சாட்சி? கத்தரின் பார்வைக்கு பொல்லா போனது. அந்த 3 மாதத்தில் பொல்லா போனது. சீக்கிரம் 10வது வசனம். மறு வருஷத்தின் ஆரம்பத்தில் நெபுகாத்நேசார் என்னும் ராஜா அவனையும் அவன் கர்த்தருடைய ஆலயத்தின் திவ்யமான பணிமூட்டுகளையும் பாபிலோன் கொண்டு வர பண்ணி அவன் சிறிய தகப்பனாகிய சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எஸ்லே மேலும் ராஜாவாக்கினான். அவனுக்கு வயசே ரொம்ப கொஞ்சம் இல்லையா, 8 வயசு. 3 மாதம்தான் அரசாண்டான். அவனை தூக்கிட்டு போயிட்டான் நெபுகாத்நேசார். அவனுடைய சித்தப்பா சிறிய தகப்பன் சிதேக்கியாவை யூதாவின் மேலும் எருசலேம் மேலும் ராஜாவாக்கினான். இது 2வது முறை நெபுகாத்நேசார் யூதாவின் மேலே வருகிற காரியமாக இருக்கிறது. சிதேக்கியா 21வது ராஜா. 11வது வசனம். சிதேக்கியா ராஜாவாகிற போது 21 வயதாயிருந்து 11 வருஷம் எருசலேமில் அரசாண்டு தன் தேவனாய கர்த்தரின் பார்வைக்கு பொல்லாப்பானதை செய்தான். அவன் கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியா என்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. உனக்கு எக்ஸ்ட்ரா ஒரு குறிப்பு வந்து, அப்போ யார் கூட பேசிகிட்டே இருக்கா? எரேமியா பேசிகிட்டே இருக்கிறேன். இப்போ தேவனுக்கு ஏதோ ஒரு திட்டம் இருக்குல்ல. தேவன் தன் தீர்க்கதரிசியை கொண்டு ராஜாக்களோடும் ஜனங்களோடும் பேசிகிட்டே இருக்கிறார்னா என்ன அர்த்தம்? என்ன எதிர்பார்க்கிறார் ஆண்டவர்? கடைசி நேரத்துலேயாவது மனம் திரும்பு, நான் சொல்கிறத செய்யி, நான் இன்னொரு பிளான் வச்சுருக்கிறேன் உனக்காக அப்படின்னு அவர் விரும்புகிறார். ஆனால் அதை கூட அவங்களால கேட்க முடியல. சரி, இதை யோசிச்சு பாருங்களேன். 3 மாதம் 11 வருஷம் இப்படி தான் அரசாண்டுகிட்டு இருக்காங்க. அந்த ஜனங்களுடைய நிலைமை என்னவா இருந்திருக்கு பாருங்களேன். நம்ம ஒரு பீரியடில் பேசணும்ல, ஒருத்தருக்கு தான் ஓட்டு போட்டோம், ஆனால் 3 முதலமைச்சர்கள் வந்தாங்க. நம்ம தமிழ்நாடு பரிதாபமாக இல்லை? அனுப்ப வேதனையாக இருந்துச்சு. என்ன ஆட்சி? ஒரு தடவை தான் எலெக்ஷன் நடந்துச்சு, ஆனால் 3 முதலமைச்சருக்கு மாறுறாங்க. இன்னும் எத்தனை பேர் மாறுவாங்கன்னுலாம் பேச்சிருந்துச்சு. ஒரு குழப்பமான சூழ்நிலை. இதை பாருங்கள், ஒரு பரிதாபமான இந்த ஜனங்கள் இந்த தேசத்தினுடைய நிலைமை என்னவாகும் பாருங்கள். அப்போ மூத்தவர்கள் தவறு செய்யும்போது கீழே இருக்கிறவங்க பாதிக்கப்படுறாங்க. பெற்றோர் தவறு செய்யும்போது பிள்ளைகள் பரிதாபமாக பாதிக்கப்படுறாங்க. போதகர் விலகும் பொழுது, தேவனை சார்ந்து கொள்ளாது இருக்கும் பொழுது சபை அப்படியே போயிருது. அதே மாதிரி தேசத்தை ஆளுகிறவர்கள் தவறு செய்யும்போது தேசத்தினுடைய நிலைமை இப்படி தான் இருக்கும். ஒன்றுமே செய்ய முடியாது, ஒன்றுமே செய்ய முடியாது. எல்லாருக்கும் பங்கு உண்டுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லாருக்கும் எல்லாவற்றிலும் பங்கு உண்டு. அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறாரு, பவுல் சொல்லும்பொழுது பிரதானமாக நான் சொல்லுகிற புத்தி என்ன வேணும்னு சொல்கிறார் இல்லையா? அதை வாசிக்கலாமா? தீமோத்தை எடுத்துக்கலாமா? ஒன்று தீமோத்தேயு 2வது அதிகாரம் 1வது வசனம். ரெண்டாம் வசனத்தை முதல்ல வாசிக்கிறேன். நாம் எல்லா பக்தியோடும் நல்லொழுக்கத்தோடும் கலங்கமில்லாத அமைதலுள்ள ஜீவனம் பண்ணும்படிக்கு ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் அப்படியே செய்ய வேண்டும். நம்முடைய தேவ இரட்சகராய் தேவனுக்கு முன்பாக அது நன்மையும் பிரியுமாயிருக்கு. தேவன் அதை எதிர்பார்க்கிறார். என்ன எதிர்பார்க்கிறார்? ராஜாக்களுக்காகவும் அதிகாரமுள்ள யாவருக்காகவும் நம்ம ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்கிறார். சரியா? அதான் முதல் வசனத்தில் வருது. பவுல் சொல்கிறார், நான் பிரதானமாய் சொல்கிற புத்தி என்னவெனில், எல்லா மனுஷருக்காகவும் விண்ணப்பங்களையும் ஜபங்களையும் வேண்டுதல்களையும் ஸ்தோத்திரங்களையும் பண்ண வேண்டும். சரி, இன்றைக்கி நம்ம பண்ணுகிறோம், ஆனால் அதெல்லாம் இறக்குற கடைசி எல்லாமே சீரழிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. எந்த நீதி நியாயம் மோசமாயிட்டு வருதா இல்லையா? இன்னைக்கு எல்லாமே மோசமாயிட்டே வந்துட்டுருக்கு. இனிமே இன்னுமே ஒரு நல்ல காலம் வருமா தெரில. இந்த இடையிலடையில் ஒரு குட்டி ராஜா நல்ல ராஜா வந்தது மாதிரி யாராவது வந்துட்டு அவங்களால முடிஞ்ச செஞ்சுட்டு போவாங்க. ஆனால் தேசம் சீரடைய முடியுமான்னு சொன்னால் அது முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். அந்த தீமையை யார் அனுபவிப்பா? ஜனங்கள் அனுபவிப்பா. ஸோ அதனால்தான் நம்ம ஜனங்கள் நம்ம ஆளுகிறவர்களுக்காக
ஜெபிக்க கடமைப்பட்டவர்களாக இருக்கிறோம். நம்முடைய பொறுப்பு அது, சரியா? சாதாரணமாக இருக்குது நம்முடைய பொறுப்பு. அப்போ இந்த மனுஷன் வந்து கர்த்தரின் பார்வை பொல்லாப்பானது செய்தான், எரேமியான்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. கர்த்தருடைய வாக்கை உரைத்த எரேமியான்கிற தீர்க்கதரிசிக்கு முன்பாக தன்னை தாழ்த்தவில்லை. அதை ஒரு லேசாக பார்க்கலாமா? எரேமியா எடுத்துக்கலாமா? எரேமியா 22வது அதிகாரம் 18வது வசனம் நிறையா வாசிக்கலாம், நான் லேசாக மட்டும் சிலது மட்டும் வாசிக்கிறேன், பின்னாடி தேவையான ஒரு வசனங்களை வாசிக்கலாம். 18வது வசனம் எரேமியா 22:18 ஆகையால் கர்த்தர் யோசியாவின் குமாரனாகிய யோயாக்கீம் என்கிற யூதாவின் ராஜாவை குறித்து, ஐயோ என் சகோதரனே, ஐயோ சகோதரியே என்று அவனுக்காக புலம்புவதில்லை, ஐயோ ஆண்டவனே, ஐயோ அவனுடைய மகத்துவமே என்று அவனுக்காக புலம்புவதில்லை என்று சொல்கிறார். சரியா? அதாவது ஆண்டவர் ஒன்றுமே செய்ய முடியாது, எல்லாமே அவனை பற்றி சொல்லப்படுகிற ஒரு காரியம், ஒன்றும் செய்ய முடியாது. 29வது வசனத்தை பாருங்க, தேசமே 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 கர்த்தருடைய வார்த்தையை கேள். ஆண்டவருடைய இயக்கமே அதுதான். அதனால்தான் தேவன் தன் ஆண்டவர் சொல்கிறார், எரேமியா என்ன சொல்லி அனுப்புகிறார், அவன் கேட்டாலும் கேட்காட்டான் என்ன பண்ணு சொல்லிட்டே இரு. எரேமியா கூட நொந்து போகிறான், நான் இனிமேல் பேச மாட்டேன் ஆண்டவரே, இனிமேல் நான் பிரசங்கம் பண்ண மாட்டேன் அவன் சொல்கிறான். ஆனால் அவன் சொல்கிறாரு, ஆண்டுடைய வார்த்தையை நெலும்புகளுக்குள்ளே பற்றி எரியுது, பேசாமலும் இருக்க முடியல, பேசுகிறான். பேசினா அவனை தூக்கி அவனை கொலை செய்ய பார்க்குறாங்க, கிணத்துல தூக்கி போடுறாங்க. அப்போ ஆனாலும் தேவன் தன்னுடைய தீர்க்கதரிசிகளை அங்கே வைத்து பேசிக்கொண்டே தான் இருக்கிறான். இன்றைக்கு நமக்கு நல்ல காலங்கள், சரியா? ஆண்டுடைய வசனத்தை தாராளமாக உட்கார்ந்து கேட்கக்கூடிய வார்த்தைகள் சூழ்நிலைகள், ஆனால் அது அந்த வசனத்தை நம்ம கவனமாக கேட்கணும். ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்க வேண்டும். சரி, அவ்வளோ மோசமாக இருந்த சவுளுடைய வாழ்க்கை மாற்றத்துக்கு ஒரே ஒரு காரணம் என்ன தெரியுமா? நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீர் சித்தமாய் இருக்கிறேன். அதுக்கு பின்னாடி சொல்கிறா 26வது அதிகாரம் சொல்லும்பொழுது, அந்த பரம தரிசனத்துக்கு நான் கீழ்ப்படியாதவனாய் இருக்கவில்லைன்னு சொல்கிறான். ஸோ அன்றைக்கு அவர் கேட்ட கேள்வியும் அதில் கீழ்ப்படிய ஆரம்பித்த அந்த மனுஷனுடைய வாழ்க்கையும் அவருடைய வாழ்க்கை அப்படி சக்ஸஸ்ஃபுல்லாக முடியுது. நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன்னு சொல்லி அவ்வளோ வெற்றிகரமாக முடிக்கிற ஒரு மனுஷன். இப்போ நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் மாற்ற முடியுமானா? நிச்சயம் மாற்ற முடியும், பிரயோஜனமுள்ளவர்களாக மாற்ற முடியும். தேவன் இன்னும் அதுதான் எதிர்பார்க்க, கேள் என்று சொல்லி ஆண்டவர் சொல்லுகிறவராக இருக்கிறார். சரியா? நம்ம பின்னாடி சில வசனங்களை பார்க்கலாம். எபிரேயர் 3வது அதிகாரம் பாருங்களேன், இந்த இடத்துல அதை வாசிக்க விரும்புகிறேன். எபிரேயர் 3வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கிறேன். எபிரேயரில் அந்த வார்னிங் வந்துட்டே தான் இருக்குது, ஆனால் இது வந்து வனாந்திரத்திலே அவள் கோபம் மூட்டின போதுன்னு சொல்லி அந்த நாட்டிலே பற்றி சொல்கிறார். சரியா? எரேமியா 3வது அதிகாரம் 8வது வசனம் வனாந்திரத்திலே கோபம் மூட்டின போதும் சோதனை நாளிலும் நடந்ததைப் போல உங்கள் இருதயங்களை கடினப்படுத்தாதிருங்கள். ஆண்டவர் நம்மோடு கூட பேசும்போது கடினப்படுத்தக்கூடாது, அதெல்லாம் முடியாதுங்க அப்படி சொல்லக்கூடாது. ஆண்டவரே முடியல ஆண்டவரே அப்படி சொல்லலாம், இல்லை சொல்லலாம், முடியல ஆண்டவரே நான் செய்ய விரும்புகிறேன் முடியவில்லை, செய்ய எனக்கு உதவி தாரணும்னு சொன்னால் ஆண்டருடைய உதவி உண்டு. 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10வது அதிகாரம் 6வது வசனம் அது ஆண்டு கீழ்ப்படியாமல் போய் நம்ம ஒன்றுமே சாதிக்க போகிறது இல்லைங்க. என்ன சாதிச்சிட்டாங்க இந்த ராஜாக்கள்லாம் பாருங்களேன், என்னத்தை சாதிச்சிட்டாங்க? ஒன்றுமே சாதிக்கலை. அது அவன் நம்மளை அந்த எதிரி கொன்று போட்டாங்கன்னு ஒன்றும் பிரச்சனை கிடையாது, அட்லீஸ்ட் யாருக்கு கீழ்ப்படிஞ்ச மாதிரி ஆயிரும், ஆண்டவருக்கா நான் கீழ்ப்படிஞ்சேன்பா அப்படின்னு சொல்லலாம். ஆனால் 6வது வசனம் வாசிக்கலாமா? 10வது அதிகாரம் 1 கொரிந்தியர் 10:6 அவர்கள் இச்சித்தது போல நாமும் பொல்லாங்கானவைகளை இச்சியாதபடிக்கு இவைகள் நமக்கு திருஷ்டாந்தங்களாக இருக்கிறது. சில இச்சைகள் நம்மளை அப்படியே கீழ்ப்படிய தடுக்கிறது, சில ஆசைகள். இந்த லாட்ரி சீட்டு வாங்குறவனுக்கு அவன் நிறைய லாஸ் ஆனது அவங்க ஞாபகம் இருக்குமா இருக்காத? இந்த சீட்டு விளையாடுறவங்க, லாட்ரி சீட்டு விளையாடுறவங்களாம் வாங்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா, அடுத்து கிடச்சிடாதா, அடுத்து நான் விட்டதை எடுத்துட மாட்டேன், நான் இப்படியே போட்டு 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 ஒன்றும் இல்லாமல் போயிடுவாங்க. அந்த இச்சை அதான் பிசாசு காட்டுக்கிற காரியம்.
அதாவது ஆட்டுக்கு கொலையை காட்டிக்கிட்டே எழுதிட்டே போவான்ல, முன்னாடி தான் இருக்கும் அது, ஆனால் அது கடிக்க முடியாது. அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சம் கொடுத்துக்கிடுவான், அப்படியே எழுதிட்டு போவான், கடைசியில் வெட்டிடுவான் அவனுக்கு. ஸோ அது மாதிரி தான் நிறைய பேர் இழுக்கப்பட்டு இழுக்கப்பட்டு, அதை தான் அங்கே சொல்கிறான், இழுக்கப்பட்டு போகாத படிக்கணும். சரி, இந்த மனுஷனை பார்க்கலாம். சிதேக்கியா 13 வசனம், தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நெபுகாத்நேசார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாய கர்த்தரிடத்திற்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான். இவர் இன்னொரு காரியமும் செஞ்சார். யாருக்கு விரோதமாக இருக்கிறான்? நெபுகாத்நேசாருக்கு விரோதமாக. எரேமியா சொன்னதில் ஒரு செய்தி என்ன தெரியுமா? நெபுகாத்நேசாரை யார் அனுப்புகிறா? தேவன் தான் அனுப்புகிறார். அதனால் நெபுகாத்நேசாருக்கு எதிர்த்து நிற்காதீங்க, அவனுக்கு பணிஞ்சு போயிருங்க. ஏன்னா அது அவருடைய திட்டம். இப்போ முதல்ல தேவனுடைய திட்டம் என்ன? இஸ்ரவேலை கொண்டு உலகத்தை ஆளுகை செய்வது. இப்போ ஆண்டவர் என்ன பண்ண போறார்? இஸ்ரவேலை புரஜாதி கையில் கொடுக்க போறார். புரஜாதி இஸ்ரவேலை ஆளப்போகிறது. அந்த கட்டம் வந்துருச்சு. அதை எரேமியா எசேக்கியா காலத்திலே ஆண்டவர் சொல்லிட்டார், இனிமே கிடையாதுப்பா, நீ வேணா பத்திரம், நீ வேணா சமாதானமாக கண்ணை மூடுவ, ஆனால் உனக்கு பின்னாடி இது போயிடும் அப்படி சொல்லிட்டார் ஆண்டவர். ஸோ அந்த பீரியட் வந்த பின்னாடி ஆண்டவர் என்ன சொல்கிறார் சொன்னால், நெபுகாத்நேசாருக்கு நீ என்ன பண்ண? கீழ்ப்படி. ஏன்னா நெபுகாத்நேசாரை யார் அனுப்பியிருக்கிறது? நான் தான் அனுப்பியிருக்கிறேன்னு சொல்கிறா. உடனே யாரை தேச துரோகியாக மாற்றிட்டாங்க? எரேமியாவை. இவன் தேச துரோகி. எதிரி நாட்டினுடைய ராஜாவுக்கு கீழ்ப்படிய சொல்லுகிறான் இவன், அவங்களுக்கு பணிந்து போக சொல்லுகிறான் சொல்லி அவனை தூக்கி அவனை கொல்ல செய்ய பார்த்தான். ஆனால் அது தேவனுடைய வார்த்தை. அதான் அந்த வார்த்தை அங்கே வருது பாருங்களேன், அந்த வசனத்தில், 13 வசனத்தில், தேவன் மேல் தன்னை ஆணையிடுவித்து கொண்ட நெபுகாத்நேசார் என்னும் ராஜாவுக்கு விரோதமாய் கலகம் பண்ணி இஸ்ரவேலின் தேவனாய் கர்த்தரிடத்துக்கு திரும்பாதபடிக்கு தன் கழுத்தை அழுத்தமாக்கி தன் இருதயத்தை கடினப்படுத்தினான் அப்படி சொல்லியிருக்கு. கடினப்படுத்துகிறவருக்கா? அதாவது ஆண்டு கீழ்ப்படினாலும் கீழ்ப்படிய மாட்டான், எதிரி ராஜா கீழ்ப்படுறான்னு சொன்னாலும் கீழ்ப்படிய மாட்டான். அது மாதிரி போயிட்டு. சரியா? 14 வசனம், ஆசாரியரில் பிரதானமானவர்கள் யாவரும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் எருசலேமிலே பரிசுத்த பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தினார்கள். யாரெல்லாம் சேர்ந்து தீட்டுப்படுத்தினாங்க? ஆசாரியர்கள் பிரதானமானவர்கள் ஜனங்களும் எல்லாரும் சேர்ந்து தாங்க இதை செஞ்சாங்க. சரி, எல்லாரும் சேர்ந்து தான் அதை செய்தார்கள். பயங்கரமானவர். 15 வசனம், அதாவது இன்றைக்கி நம்ம அப்படி யோசனை, நம்ம அரசியல் வச்சு யோசனைன்னு வச்சுக்கோங்களேன், சரி அவன் தான் கொடுக்குறான், நீ ஓகே நான் அந்த காசு வாங்காமல் இருக்கலாமெல்லாம் இல்லையா? அவன் ஓட்டு காசு கொடுக்குறான்னு இவன் வாங்கிக்கிறான். அதுக்கு ஒரு ஜஸ்டிஃபிகேஷன் என்ன, நியாயம் என்ன சொல்கிறாங்க? நம்ம காசு தான் ஏன் அவன் கொடுக்குறான் அப்படி சொல்கிறான். நம்ம காசு தான் அவன் கொள்ளடிச்சு வச்சுருக்கான், அவன் கொடுக்குறான் வாங்கிக்கோ. அதில் ஜனங்கள் வந்து ரோட்டில் போய் ரோட்டை மறிக்கிறாங்க. எதுக்கே மறிக்கிறாங்கன்னு பார்த்தா எங்களுக்கு காசு கொடுக்கலன்னு சொல்லி மறிக்கிறாங்க. பாவம் கலெக்டர் என்ன செய்யறது, காசு வாங்கி தரேன்னு சொல்ல வேண்டியதாக இருக்குது. அந்த ஒரு பரிதாபமான நிலைமையாச்சு நம்ம நாடு. அப்போ யாரை குற்றம் சொல்ல? ஆளுகிறவனை குற்றம் சொல்லவா, மக்களை குற்றம் சொல்லவா? ரெண்டு பேருமே குற்றவாளி. அதுதான் இங்கே சொல்லப்படுற, ஆசாரியர்கள் பிரதானமானவர்களும் ஜனங்களும் கூடி பிரஜாதிகளுடைய சகல அருவறுப்புகளின்படியும் மிகவும் துரோகம் பண்ணி கர்த்தர் இஸ்லேமிலே பிரசம் பண்ணின அவருடைய ஆலயத்தை தீட்டுப்படுத்தின. இதில் நம்ம போதர்கள் ரொம்ப நல்லவங்க நினச்சிடாதீங்க. இந்த சீசனில் போதர்களுக்கு தனித்தனியாகவே கூட்டம் நடந்துச்சு. சரியா? தனித்தனியாக கூட்டம் நடந்துச்சு. எனக்கு அழைப்பெல்லாம் வந்துச்சு, இங்கே வந்துருங்க பாஸ்டர்னு சொல்லி. அன்னைக்கு போன வாரம் இந்த பாஸ்டர் சொன்னார்ல, அதை பற்றி விசாரிச்சுக்கிறவே இல்லைன்னு சொன்னால் நான் வேறு ஒரு காரணம் சொல்லிட்டு அப்படியே கட் பண்ணிட்டு போயிட்டேன். ஏன்னா இது தோறாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, உண்மையாகவே என்ன நடந்துச்சுன்னு தெரியாது. ரொம்ப பரிதாபமான ஒன்று. சரியா? சில சபையில் வந்து நாங்கள் காசுக்கு ஓட்டுக்கு காசு வாங்க மாட்டோம் சொல்லி சத்தியம் பண்ண மாதிரி சத்தியம் வாங்கினாங்க. பைபிளை தூக்கி தலை மேலே வச்சு சொல்லு சொல்லுன்னு சொல்ல வச்சாங்க.
அப்படியெல்லாம் சொல்ல வச்சு யாரையும் வாங்க வைக்காமல் சரியா, ரொம்ப பெரிதாக வந்துட்டேன். ரெண்டு குற்றமாகி போயிடும். அவங்க சத்தியம் பண்ணிட்டு போய் வாங்கினான்னு வச்சுக்கோங்க, அது டபுள் குற்றமாகி போயிடும். அதனால் வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லுவோம், வாங்காமல் இருக்கிறது நல்லது. அப்படியும் சிலர் போய் வாங்கினாங்கன்னா அதனுடைய விளைவுகள் எல்லாரும் சேர்ந்து தாங்க அனுபவிக்கணும். எல்லாரும் சேர்ந்து தான் அனு வாங்கினவனும் வாங்காதவனும் சேர்ந்து அந்த தீமையை அனுபவித்து தான் ஆகணும். பாருங்களேன், இவங்கெல்லாம் இந்த அக்கிரமம் பண்ணிட்டு யார் போய் அங்கே உட்கார்ந்தது? பாபிலோனுக்கு போனது. தானியேல் போன்ற நல்லவர்களும் இருந்தார்கள், எஸ்ரா போன்றவர்கள், நெகேமியா போன்றவர்கள், அருமையான மக்கள்லாம் இருந்தாங்க. அவங்களும் அந்நிய தேசத்தில் போயிருந்தாங்க. ஆனால் தேவன் அவங்களை கைவிடவே இல்லை தெரியுமா. தேவனுக்காக அவங்க நின்றதுனால தேவன் அவர்களை அந்நிய தேசத்தில் என்ன பண்ணினார்? உயர்த்தினார். ஆனால் ஆண்டுக்காக நிற்போம். சில கஷ்டங்கள் பட்டு தான் ஆகணும், வேற வழி கிடையாது. ஏன்னா மொத்தமாக தேசமே தீமையில் விழுந்துருச்சு. ஆனால் நம்ம தொடர்ந்து உண்மையாக இருப்போமானால் ஆண்டுடைய கிருபை நம்மோடு கூட இருக்கும். சிங்கக்கபிக்குள்ளே போக வேண்டிய சூழ்நிலை கூட வரலாம், தீச்சூழலில் தூக்கி போட வேண்டிய நேரங்கள் வரலாம், ஆனால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. சரியா, ஆனால் தீமைகள் நம்மையும் அணுகதாங்க செய்யும். அதெல்லாம் இல்லாமல் அப்படியே தூக்கியெல்லாம் விளக்கிடலாம் மாட்டார் ஆண்டவர். சரியா, இப்போ தீட்டுப்படுத்தினார்கள் யாருன்னு சொன்னால், பிரதானமானவர் டாப்பும் பாட்டம், சாதாரண மனுஷர்களும் மனிதர்களும் அங்கே எல்லாம் சேர்ந்து தாங்க அதை செய்தார்கள். 15 வசனத்தில், அவருடைய பிதாக்களின் தேவனாய் கர்த்தர் தம ஜனத்தையும் தமது வாசஸ்தலத்தையும் காப்பதற்கான இரக்கமுள்ளவராய் இருந்தபடியார் அவரிடத்தில் தம்முடைய ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். ஏற்கனவே அனுப்பினார், எப்பா இப்படிலாம் செய்யாதீங்கன்னு சொல்லி பார்க்கலாமா? எரேமியா 25 அதிகாரம் பாருங்களேன். எரேமியா 25 அதிகாரம் 3 வசனம், ஆமோனின் குமாரனாகி யோசியாவின் 13 வருஷம் துவங்கி இந்நாள் மட்டும் சென்ற இந்த 23 வருஷமாக கர்த்தருடைய வார்த்தை எனக்கு உண்டாயிற்று. அதை நான் உங்களுக்கு ஏற்கனவே சொல்லி கொண்டு வந்தும் நீங்கள் கேளாமல் போனீர்கள். அதான் தீர்க்கதரிசி புலம்புகிறார். 4 வசனம், கர்த்தர் உங்களிடத்திற்கு தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய சகல ஊழியக்காரரையும் ஏற்கனவே அனுப்பி கொண்டே இருந்தும் நீங்கள் கேளாமலும் கேட்கும்படிக்கு உங்கள் செவிகளை சாயாமலும் போனீர்கள் என்று சொல்கிறான். இங்கே முதல் வசனத்துலேருந்து 13 வசனம் வரைக்கும் வாசிங்களாம், அதாங்க நடந்து அதான் நடந்துட்டுருக்கு. அதுதான் கடைசி ஆண்டு சொல்கிறார். 11 வசனத்தை பாருங்கள், 8 வசனத்தை பாருங்கள், நீங்கள் என் வார்த்தைகளை கேளாமல் போனபடியால் இதோ நான் வடக்கே இருக்கிற சகல வம்சங்களையும் என் ஊழியக்காரனாகிய நெபுகாத்நேசார் என்கிற பாபிலோன் ராஜாவையும் அழைத்தனுப்பி அவளை இந்த தேசத்துக்கு விரோதமாகவும் இதன் குடிகளுக்கு விரோதமாகவும் சுற்றிலும் இருக்கிற இந்த எல்லா ஜாதிகளுக்கு விரோதமாகவும் வரப்பண்ணி அவைகளை சங்காரத்துக்கு ஒப்பு கொடுத்து அவைகளை பாழாக்கவும் இகழ்ச்சிக்குரியாக்கி ஈசல் போடுதலாகவும் நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்கிறார். அப்படின்னா என்ன? பாழாக்குறது ஒன்று, இடத்த இகழ்ச்சியாக்குறது, கேலி பொருளாக மாற்றுறேன். இந்த ஜனங்களை, அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, அந்த நாட்களில் அடிமைகளாய் பிடித்து கொண்டு போகிற மக்களை நிர்வாணமாக கொண்டு போவோம், அவங்க அவமானப்படுத்துறதுக்காக. அப்போ கேலி பொருள். அப்போ யா உண்மையாகவே என்ன கேவலம்னு சொன்னால், தேவன் அவர்கள் என்ன பண்ணிட்ட, அவங்க தெய்வம் அவங்கள கைவிட்டுட்டார். சான்று எவ்வளவோ அவங்க சொன்ன, இகழ்ச்சிக்குரியாக ஈசல் போடுதலாகும். நான் ஈசல் பொண்ணை இதுவோ அந்த இப்படி சத்தம் போடுவாங்களா? அதுவா சரில, ஏதோ இவங்களை பார்த்து கேலி பண்ணுகிற அந்த காரியம். சரியா, கேலி பண்ணுற ஒரு பயங்கரமான ஒரு நித்திய வனாந்தரங்களாகவும் செய்வேன் என்று சேலின் கற்று சொல்ல. அதுக்கப்புறம் தான் 70 வருஷத்துக்கு பிறகு கொண்டு வருவேன்னு சொல்லி 12 வசனத்தில் தான் ஆண்டவர் சொல்லுகிறார். சரி, அப்போ இந்த 15 வசனத்தில் பார்க்கும்போது ஆண்டவர் ஸ்தானாபதிகளை ஏற்கனவே அனுப்பினார். 16 வசனம், ஆனாலும் அவர்கள் தேவனுடைய ஸ்தானாபதிகளை பரியாசம் பண்ணி, இது ரொம்ப பயங்கரம் இல்லை, கேட்காம போகிறது ஒன்றுங்க, ஆனால் ஸ்தானாபதிகள் என்ன பண்ணாங்க, தீர்க்கதரிசிகளை பரியாசம் பண்ணினார்கள், அவருடைய வார்த்தைகளை அசட்டை செய்து அவருடைய தீர்க்கதரிசிகளை நிந்தித்தபடியால் கர்த்தருடைய உக்கிரம் அவருடைய ஜனத்தின் மேல் மூண்டது, சகாயம் இல்லாமல்
போயிற்று. அடிக்கடி கடிந்தவர்கள் கொல்லப்பட்டும் தன் பிடரியை கடினப்படுத்துகிறவன் சகாயமின்றி சடுதியிலே நாசமடைவான் சொல்லப்படும். ஆண்டவரை வந்து கோபம், இதுதான் தானியேல் 9வது அதிகாரத்தில் தானியேல் அத்தனை வார்த்தைகள் பயன்படுத்து. நாங்கள் அக்கிரமக்காரராக இருந்து கேளாமல் போனோம்னு சொல்லி அந்த வார்த்தைகள்லாம் ரொம்ப பயங்கரமான வார்த்தைகள். தானியேல் 9வது அதிகாரத்தில் நான் குறித்து வைத்திருக்கிறேன். 9வது அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா அவன் ஜபம், தானியேலின் ஜபம். 5வது வசனம் கடைசியில் பார்த்தீங்கன்னா நம்முடைய நியாயங்களை விட்டு அகன்று போனோம். 6வது வசனம் கடைசியில் நம்முடைய ஊழியக்காரருக்கு செவி கொடாமல் போனோம். 8வது வசனத்தில் பார்த்தீங்கன்னா பாவம் செய்தபடியால், முக்ரோதமாய் பாவம் செய்தபடியால் வெட்கத்துக்குரியவர்களானோம். 9வது வசனத்தில் அவருடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோம் சொல்லி அநேக வார்த்தைகளை இங்கே பயன்படுத்துகிறார். அக்கிரமக்காரராக இருந்து, இந்த 5வது வசனம் முழுசையும் வாசிக்கிறேனே. நாங்கள் பாவம் செய்து அக்கிரமக்காரராக இருந்து துன்மார்க்கமாய் நடந்து கலகம் பண்ணி உம்முடைய கற்பனைகளையும் உம்முடைய நியாயங்களையும் விட்டு அகன்று போனோம். தானியேல் அப்படி செய்யலை, ஆனால் ஜனங்கள் இதை செய்தார். ஆனால் ஜனங்களுக்காக அவன் பாவ மன்னிப்பு கேட்கும்போது அதையெல்லாம் பயன்படுத்துகிறதை பார்க்கணும். அதான் இவங்க செஞ்சான். பரிகாசம் பண்ணி வார்த்தைகளை அசட்டை பண்ணி தீர்க்கதரிசிகளை நிந்தித்து அதெல்லாம் வாசிக்கணும். அதனால் இந்த ஆண்டுடைய கோபம் வந்துச்சு, சகாயம் இல்லாமல் போயிற்று. 17வது வசனம், ஆதலால் அவர் அவர்கள் மேல் கல்தேயன் ராஜாவை வரப்பண்ணினார். அதை நெபுகாத்நேசர் வருகிறார். அவன் அவர்கள் வாலிபரை அவர்களுடைய பரிசுத்தமான ஆலயத்தில் பட்டயத்தினால் கொன்று வாலிபரையும் கன்னியாஸ்திரிகளையும் முதியோரையும் விருத்தாப்பியரையும் தப்ப விடவில்லை. எல்லாரையும் தேவன் அவன் கையில் ஒப்பு கொடுத்தார். தான் 3வது முறை நெபுகாத்நேசர் எருசலேமின் மேலே வருகிறார். இப்போ யாரையும் தப்பலை. இப்போ தானியேல்லாம் உயிர் பிழைத்த சிலர் என்ன பண்ணாங்க, பாபிலோனுக்கு போனாங்க. வாலிபர்களை கூட விடலை, வயதானவர்களையும் விடலை, பெண்களை விடவில்லை, கன்னியாஸ்திரிகளையும் விடவில்லை, லாரியும் கொன்று போட்டான். சிலரை பிடித்து கொண்டு பாபிலோனுக்கு கொண்டு போனான். 18வது வசனம், அவன் தேவனுடைய ஆலயத்தின் பெரிதும் சிறிதுமான பணிமுட்டுகள் அனைத்தையும் கர்த்தருடைய ஆலயத்தின் பொக்கிஷங்களும் ராஜாவுக்கும் அவன் பிரபுக்களுக்கும் இருந்த பொக்கிஷங்களும் ஆகிய அனைத்தையும் பாபிலோனுக்கு கொண்டு போனான். அவள் தேவனுடைய ஆலயத்தை தீக்கொளுத்தி எருசலேமின் அலங்கத்தை இடித்து அதன் மதில்களை எல்லாம் அக்னியால் சுட்டரித்து அதிலிருந்த திவ்யமான பனிமுட்டுகளை எல்லாம் அழித்தார்கள். கொண்டு போக முடியாததெல்லாம் என்ன பண்ணிட்டாங்க, அழிச்சிட்டு போயிட்டாங்க, திருப்பி எந்திரிக்க முடியாதபடிக்கு. அதனால தான் இஸ்ரா வந்து திரும்பி வந்து ஆலயம் கட்டினப்போ முதல்ல இருந்த ஆலயம் மாதிரிலாம் அவங்களால் கட்ட முடியல. ஏன்னா அவங்ககிட்ட ஒன்றும் இல்லை. ஏன்னா தேசத்தில் எல்லாமே அழிஞ்சு போச்சு. பாபிலோனுக்கு எடுத்துகிட்டு போய் சில பொருள்களை கொண்டு வந்தாங்க, கொடுத்து விட்டான் ராஜா. ஆனாலும் எவ்வளோ தூக்கிட்டு வர முடியும், என்ன செய்ய முடியும். ஆனால் சின்ன ஆலயமாக தான். அதனால தான் வயதானவர்கள் எல்லாம் ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டப்போ சத்தம் போட்டு அழுதாங்க. வாலிபர்கள் அந்த பழைய ஆலயத்தை பார்க்காதவங்க, சரியா பார்த்துடாதவங்க, அதனுடைய மகிமையை பார்க்காதவங்களாம் அவங்க இப்போ ஆலயத்துக்கு அஸ்திவாரம் போட்டோன்னு சந்தோஷத்தில் சத்தம் போட்டாங்க. ஆனால் ஏற்கனவே இருந்த ஆலயத்தை பார்த்தவங்களாம் அழுதாங்க. ஏன்னா அந்த ஆலயம் இல்லையே, பழைய ஆலயத்தை நினச்சி அழுதாங்க. ஆனால் அவங்க அந்த அழுகை பயங்கரமான பெரிய சத்தமாக இருந்ததுனால எது அழுகை எது ஆர்ப்பரிப்புன்னு சொல்லி தெரியலன்னு சொல்லி நான் வாசிக்கிறேன் பின்னாடி. சரி, அது பயங்கரமான ஒரு உணர்ச்சி பூர்வமான ஒரு நேரமாக அது இருந்தது. ஏன்னா அவ்வளோ அழகான ஆலயம் அங்கே இடிக்கப்பட்டது. 20வது வசனம், பட்டயத்துக்கு தப்பின மீதியானவர்களை அவன் பாபிலோனுக்கு சிறைப்பிடித்து கொண்டு போனான். பெர்சிய ராஜ்யபாரம் ஸ்தாபிக்கப்படும் மட்டும் அங்கே அவர்கள் அவனுக்கும் அவன் குமாரருக்கும் அடிமைகளாயிருந்தார்கள். என்னன்னாலும் தானியேல் யார் தான், அடிமை தானே. அதனால்தான் அவன் உயர்த்தப்பட்டப்ப அங்கே இருக்கிற மக்களால் என்ன பண்ண முடியல, பொறுத்துக்கிடவே முடியல. இவன் அந்த ஊர்லேருந்து வந்து நமக்கு மேலே அதிகாரியாக இருக்கிறான்னு தான் அவனை பிடிச்சி சிங்க கேபிளில் போடுறதுக்காக பயங்கரமான பிளான்லாம் பண்ணான். அவன் தானியேல் என்ன வேணாலும் அவன் ஒரு அடிமையாக வந்தவன் தான். அப்படி தான் அங்கே நடத்தப்பட்டிருக்க வேண்டும். 21வது வசனம், கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தைகள் நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீரும் மட்டும் அது பாழாய் கிடந்த நாளெல்லாம்
அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இதை நம்ம படித்தோம்ல, ஆண்டவர் ஏன் 70 வருஷம் அவங்க இருப்பீங்கன்னு சொல்லிட்டாரு. இஸ்ரேல் ஜனங்கள் ஓய்வு நாளை கடைபிடிக்காமல் போயிட்டாங்க. 7வது நாள் ஓய்வு நாள், 7-7 49வது ஓய்வு வருஷம் அது, சரியா? அந்த வருஷத்தில் அவங்க வந்து 7வது வருஷம் ஓய்வு வருஷமோ, யூபிலி வருஷம் தான் 49வது வருஷம், 50வது வருஷம். அதாவது 7வது வருஷம் அவங்க ஓய்வு வருஷம். அந்த வருஷத்தில் அவங்க விதைக்கக்கூடாது, அறுவடை செய்யக்கூடாது. ஜனங்கள் கேட்டாங்க, நாங்கள் விதைக்கலன்னா எப்படி சாப்பிடுவோம்? இல்லை, உனக்கு வந்து 6வது வருஷத்துலேயே அதனுடைய விளைச்சலை நான் உனக்கு தந்துடுவேன். அது 8வது வருஷத்தில் நீ விதைத்து உனக்கு கையில் தானியங்கள் கிடைக்கிற வரைக்கும் போதுமானதாக இருக்கும்னு அவன் சொல்கிறாரு. எவ்வளோ விளக்கம் சொல்கிறாரு பாருங்களேன். ஆனால் ஜனங்கள் என்ன பண்ணாங்க, ஓய்வு நாளில் கடைப்பிடிக்கல. அப்போ ஒன்றும் ஆண்டு செய்யலை. ஆனால் தீர்க்கதரிசியின் மூலமாக பேசிகிட்டே இருந்தார், செய்யாத இப்படி செய்யாத, ஆண்டுக்கு ஓய்வு நாளை கொடு அப்படின்னு சொன்னார். மோசையின் காலத்தில் அந்த சட்டத்தை கொடுத்த காலத்தில் ஓய்வு நாளில் விறகு பொறுக்குனாங்க சொல்லி கல்லறிந்து கொலை செய்யப்பட்டார்கள். ஆனால் நாட்கள் போக போக அந்த தண்டனை இல்லாமல் போயிடுச்சு. ஆனால் ஆண்டு கணக்கில் வச்சுட்டே வந்துட்டே இருந்தார், கணக்கில் வச்சுட்டே இருந்தார். அதனால் இங்கே பாருங்களேன், ஆவிக்குரிய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிச்சிருக்கோம். இன்றைக்கி இலவசமாக நமக்கு மீட்பு கிடைத்திருக்கு, நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்கள் சொந்தக்காரங்கள் கூட இல்லை, நம்மை சுற்றி வாழ்கிற அநேக மக்களுக்கு இந்த ஆவிக்குரிய ஆசீர்வாதம் இல்லை. இந்த ஆவிக்குரிய மீட்பின் விலை என்ன, எவ்வளோ கொடுக்கலாம்? உலகம் முழுவதும் ஒரு ஒன்று ஆதாயப்படுத்தி கொண்டாலும் தன் ஆத்மாவை நஷ்டப்படுத்தினாலும் உனக்கு லாபம் என்ன? அப்போ உலகம் முழுவதனுடைய விலையை எடுத்தாலும் அதை விட அதிகமானது. அதை நம்ம இலவசமாக பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் எதை கேட்குறாரு? சில காரியங்களை செய்ய சொல்கிறார். அதில் ஒன்று சபைக்குடி வருதல். எப்ரேயரில் தெளிவாக ஆண்டு சொல்ல, சபைக்குடி வருதலை சிலர் விட்டுகிடுகிறது போல நீங்கள் விட்டு விடாதபடிக்கு ஒருவருக்கு ஒரு புத்தி சொல்லுங்க சொல்கிறார். நம்ம லேசாக காரணம் சொல்லிட்டு விலைக்கு போயிட்டே இருக்கிறோம். ஆண்டு கணக்கில் வச்சுட்டே இருக்கிறாங்க. நான் பயமுறுத்த சொல்லலை, நம்ம ஆண்டு ரொம்ப இரக்கமுள்ளவர். ஆனால் அம்மா 10 ரூபா கடன் வாங்கினா கொடுக்கணுமா கொடுக்க வேணாம்மா? இந்த நாட்டில் கடன் வாங்கிட்டா இன்னொரு ஆட்சி வந்து என்ன பண்ணிடுவாங்க, தள்ளுபடியும் பண்ணிடுவாங்க. அந்த எதிர்பார்ப்போட கூட வாங்குறவங்களாம் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஆனால் ஒருத்தன் கொடுக்குறான்னா கொடுக்கலையா? கவர்மெண்ட் அதை கொடுக்குது. தள்ளுபடி பண்ணாலும் வேறொருவன் கொடுக்குறான். அதை யார் கொடுக்குறான்னு நினைக்கிறீங்க? அரசாங்கமாக கொடுக்குது. முதலமைச்சர் அவர் பாக்கெட்லேருந்து எடுத்து கொடுக்குறாரு. உங்கள் பணம் என் பணம் தாங்க, அது நம்ம பணத்தில் தான் அது மொத்தமாக தள்ளுபடி ஆகுது. சொல்லப்போனால் அது நம்ம தலைமையில் தான் விடியுது, அது நமக்கு தெரியாது. ஆனால் அப்போ ஆண்டவருக்கு ராயனுடையது ராயனதுக்கும் தேவனுடையது தேவனுக்கும் கொடுங்கள் என்று சொல்லும்போது நம்ம ரொம்ப சீரியஸாக எடுக்கிறதே கிடையாது. ரொம்ப சீரியஸாக எடுக்கிறது. மல்கியால் என்ன சொல்கிறார், என்ன வார்த்தை பயன்படுத்துகிறார்? மனிதன் தேவனை வஞ்சிக்கலாமா? கடினமான வார்த்தை பயன்படுத்துகிறாங்க. அப்போ தேவனுடையதே தேவனுக்கும் ராயனுடையதே ராயனுக்கும் கொடுக்க வேண்டும்னு சொல்லி தேவன் நமக்கு அட்லை கொடுத்துருக்கிறார். சரியா, கொடுக்குறோமா? கொடுக்கலன்னா கேட்க மாட்டார்ல. தெரியல, மாண்டுறோம். பயங்கரமான ஆள், நம்ம கூட மறந்துடுவோம். யாரும் மறக்க மாட்டார். காந்தி கணக்கில் எழுதிக்கோங்க ஆண்டவரே சொல்ல முடியாது, ஆனால் எழுதி வச்சிருப்பார். அவர் பயந்தெல்லாம் கொடுக்காதீங்க, தயவுசெய்து பயந்தெல்லாம் கொடுக்கூடாது. ஆனால் அவருடையது அவருக்கு கொடுங்க. ஆண்டு சொல்கிறாரு, இந்த மல்கியால் ரொம்ப அழகான பகுதி அது, வானத்தின் பலகணிகளை திறந்து இடம் கொள்ளாமல் போக மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிப்பேனோ இல்லையோ என்று என்னை சோதித்து பாருங்கள் என்று சொல்கிறார். அப்போ எதுக்கு கொடுக்க சொல்கிறாருன்னா, நம்மை இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிப்பதற்காக தான் கொடுக்க சொல்கிறார். அது நல்லா புரிஞ்சுக்கணும், சரியா? எங்கள் 2 நாளைக்கு முன்னாடி, நேற்று காலையில் தான் செல்வியும் செல்வனும் வந்தாங்க. நேற்று காலையில் தான் எங்கள் வீட்டுக்கு வந்தாங்க. ஈரோட்டில் இருக்காங்க இல்லையா கால், அவங்க வந்திருந்தாங்க. சார் காணிக்க போகணும்னு சொன்னாங்க, அனுப்ப முடியலன்னு சொன்னால் பேங்க்கு போனால் 200 ரூபா செலவாக சொன்னேன், எல்லாம் போட வேணாம், நீங்கள் எப்போ வரீங்களோ அப்போ கொண்டு வந்து கொடுத்துட்டு போங்கன்னு சொன்னேன்.
தசமபாகம் கொடுத்தாங்க, ஒரு உண்டியல் கொண்டு வந்தாங்க. அதில் கொஞ்சம்தான் இருக்குது பாஸ்டர். நான் சொன்னேன், நீ எவ்வளோ கொடுக்கறதுலாம் முக்கியம் இல்லை, நீ கொண்டு வந்திருக்கீங்க பாருங்களேன், அதான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. அவங்க சில காரியங்களை என்கிட்ட சொன்னாங்க, அதில் நான் சொல்லக்கூடாதுங்க. நான் ரொம்ப சந்தோஷப்பட்டேன். அந்த செல்வியாவது நம்ம மத்தியில் வளர்ந்த பிள்ளை, சரியா? வாலிப வயசுலேருந்து நம்ம சர்ச்சுக்கு வந்து வளர்ந்த பிள்ளை. இந்த செல்வம்ன்றது வந்து கிறிஸ்டியனே கிடையாது அவர் கல்யாணம் கட்டும்போது. ஆனால் தன்னை போல் ஊனமாக இருக்கிற ஒரு பிள்ளையை கல்யாணம் கட்டினதுனால அவர் அப்படியே அவங்க அம்மாவை இப்போ சர்ச்சுக்கு போகிறாங்க. இப்போ கொடுக்க அறிந்து கொண்டது போல் அவங்க நிறைய காரியம் சொன்னாங்க. நான் கொடுத்ததுனால கடவுள் எனக்கு குறைவே விடல பாஸ்டர், புதுசாக கற்றுக்கொண்டது என்கிட்ட அவ்வளோ சந்தோஷமாக சொன்னது எங்களுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. அவங்க எவ்வளோ வாங்குவாங்கன்னு நினைக்கிறேன் சம்பளம், ஆனால் அதில் கொடுக்குறேன்னு சொல்லி கொடுக்கணும்னு சொல்லி தீர்மானம் எடுத்திருக்கிறதை சொன்னாங்க. சொன்னேன், ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு சொன்னேன். அதாங்க உண்மை. விட்டுருவார்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க. சரியா? ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறதுக்காக கொடுக்காதீங்க, கொடுக்க வேண்டியது என்னுடைய கடமை. கொடுக்காதிருப்பேனே ஆனாலும் தேவனை வஞ்சிக்கிறதாக இருக்கும். இல்லை இல்லைன்னு கொடுக்காமல் இருக்காதீங்க, இன்னும் இல்லாமல் போயிடும். இருக்கிறதுல அந்த பகுதி கொடுங்க, ஆண்டு கொடுங்க. அதை முதல்ல எடுத்து ஆண்டுருக்குன்று வச்சுருங்க. அது நீங்கள் எவ்வளோன்றதை நீங்கள் தீர்மானிச்சுக்கோங்க. அது தசமபாகமாக இருக்கலாம், அதை விட குறைவாக கூட இருக்கலாம். ஆண்டு சொல்கிறார், மனதில் நியமித்தபடி கொடுக்க கடவுன்னு சொல்கிறார். நீங்கள் கொஞ்சத்தில் கூட ஆரம்பிங்க, ஆனால் கொடுங்க, ஒழுங்காக கொடுங்க. அதை அதிகப்படுத்திக்கிட்டே வாங்க, தேவன் இன்னும் மேன்மையாக ஆசீர்வதிப்பார். உண்மையாகவே நம்மகிட்டருந்து பிடுங்கிறதுக்காக ஆண்டு கேட்கல, தேவன் நமக்கு கொடுப்பதற்காக தேவன் அதை கேட்குறார். குடு குடு குடுன்னு சொல்கிறார். அவர் எங்க பிச்சைக்கார மாதிரி நம்மகிட்ட கேட்கணும், அவருக்குன்னா இல்லையா? வானத்தின் பலகணிகளை திறந்து ஆசீர்விப்பேன்னு சொல்கிறாரே, அவரே செஞ்சிட வேண்டியது தானே எல்லா வேலையும். ஏன்ட்டு நம்மகிட்ட கேட்டு வாங்கி செய்யணும், நம்ம மூலமாக செய்யணும்னு விரும்புகிறாரு. அதன் மூலமாக நம்ம இன்னும் அதிகமாய் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். அதன் மூலமாக உங்களை நீங்கள் வாழாகாமல் தலையாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். நீங்கள் கீழாகாமல் மேலாக வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். கடன் வாங்காமல் கடன் கொடுக்க, அதாவது மற்றவர்களுக்கு கொடுக்கிறவளாய் நீங்கள் மாற வேண்டும் சொல்லி ஆண்டு விரும்புகிறார். அப்படி ஆசீர்வதிக்கணும்னு விரும்புகிறார். அதான் அவருடைய திட்டம். ஆனால் நம்ம என்ன நினைக்கிறோன்னா, நீ சபைக்கு கொடுக்காதீங்க. சரியா? சபைக்கு கொடுக்காதீங்க, தேவனுக்கு கொடுக்க பழகு. நீங்கள் ஒரு 10 பைசாவை கொடுத்தாலும், ஆண்டரே நான் இது உமக்கென்று நான் கொடுக்குறேன், அப்படி கொடுங்க. அதுதான் ஆசீர்வாதம். அது வந்து ரொம்ப அற்புதமான ஒரு காரியம். அதை மட்டும் கற்றுக்கொண்டோன்னா அதில் இருக்கிற மகிழ்ச்சி வேறென்றும் இருக்க முடியாது. முடிச்சிடலாம். 36வது அதிகாரத்தில் 70 வருஷம் அவங்கள போட்டுட்டார். எதற்காக போடாது தெளிவாக சொல்லியிருக்கிறார் பாருங்களேன். எரேமியாவின் வாயினால், 21வது வசனத்தை வாசிக்கிறேன், கர்த்தர் எரேமியாவின் வாயினாலே சொன்ன வார்த்தையை நிறைவேறும்படிக்கு தேசம் தன்னுடைய ஓய்வு வருஷங்களை ரம்மியமாய் அனுபவித்து தீருமட்டும். அது பாழாய் கிடந்த நாளெல்லாம், அதாவது 70 வருஷம் முடியும் மட்டும் ஓய்ந்திருந்தது. இவங்க ஓய்வு கொடுக்க மாட்டேன்டாங்க நிலத்துக்கு. ஓய்வு நாளில் ஓய்ந்திருக்கவில்லை, ஓய்வு வருஷத்தில் நிலத்தை ஓய்வு கொடுக்கவில்லை. அந்த யூபிலி வருஷத்தில் அவங்க கீழ்ப்படியலை. ஆண்டு எல்லாத்தையும் கணக்கு பண்ணி 70 வருஷம் விதைக்கிறதுக்கு மனுஷன் இருந்தால் தானே விதைக்கிறது அந்த நிலத்தை. அது வாடு கிடந்துச்சு, தரிசு நிலம் மாதிரி கிடந்துச்சு. 70 வருஷம் ஆண்டு போட்டார். அப்போ நிலத்துக்கு கொடுக்க வேண்டிய ஓய்வு என்ன பண்ணிட்டார் ஆண்டவர்? மொத்தமாக கொடுத்துட்டார். 8th வரப்போ எய்த்து அவர்கள் கொள்ளையடித்து கொண்டு வந்தான்னு சொல்லி வேதம் சொல்லுது. இவங்க போய் கொள்ளையடிக்கல, ஆனால் எய்த்தின் மக்களே என்ன பண்ணாங்க, அள்ளி அள்ளி இஸ்ரேல் ஜனங்களுக்கு கொடுத்தாங்க. மொத்தமாக வாங்கிட்டு வந்துட்டான். 430 வருஷம் ஒருவேளை கொஞ்சமாக அதோட கொஞ்சம் குறைவாக இருந்துக்கலாம். அத்தனை வருஷங்கள் வேலை பார்த்ததுக்கு அவங்க உண்மையான கூலி கிடைக்கல. ஆனால் ஆண்டர் என்ன பண்ணார், மொத்தமாக வாங்கிட்டு வர்றதுக்கு வழி வச்சுட்டார். அப்போ ஆண்டர் கணக்கு வச்சுட்டுருக்கிறாரில்ல இல்லையா, கணக்கு வச்சு மொத்தமாக இழுத்து கொடுத்துட்டார். ஆனால் இவங்க கிறுக்கு பசங்க அதை வச்சு கண்ணுக்குட்டியை செஞ்சு மோசை அதை பவுடராக்கி குடிங்கடான்னு வச்சுக்கிட்டார். சரியா? தங்க புஷ்பம் மாதிரி தங்க தண்ணி குடிச்சிட்டாங்க. அந்த மாதிரி வேஸ்டாக போச்சு, நிறையா அது வேஸ்ட் பண்ணுறாங்க. ஆண்டவர் வந்து கணக்கு வைக்கிறவர். சரியா? இதோட முடிச்சிடலாம். 22-23 வந்து
அங்கே அதாவது பெர்சியா ராஜா கொடுக்குற அந்த ஒரு காரியம், அது எஸ்ராவின் புஸ்தகத்துக்குள்ளே வர வேண்டிய ஒரு காரியம், அதோடு முடிச்சிடலாம். இப்போ தேவன் அற்புதமாக செய்கிறவர், அவர் எதையும் மறந்து போகிறவர் அல்ல. வெளிப்படுத்தின விஷயத்தில் ஒவ்வொரு சபையோடு ஆண்டு பேசும்போது அறிந்திருக்கிறேன், 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 சில உன்னுடைய பிரயாசத்தை அறிந்திருக்கிறேன், உன்னுடைய பொறுமையை அறிந்திருக்கிறேன், எல்லாத்தையும் கணக்கு வச்சுட்டே இருக்கிறாருங்க. அப்போ நம்ம செய்கிற தீமையும் அவர் என்ன பண்ணுகிறார், கணக்கில் வச்சுட்டே தான் இருப்பார். நாம் செய்கிற அவருக்காக செய்கிற முயற்சிகள் என்ன பண்ணிகிட்டே இருக்கிறாரு, கணக்கு வச்சுட்டே ஆண்டுக்காக செய்ய. அதனால தான் எதை செய்தாலும் கத்திருக்கென்று செய்ய வேண்டும். அப்படி செய்யும்போது ஆண்டவர் இன்றைக்கு அதற்குரிய கூலி கிடையாது கொடுக்கலாம், ஆனால் ஒரு நாளில் என்ன பண்ணுவார், சேர்த்து கூட கொடுக்கலாம், செய்வார் அது. சரியா, இஸ்ரவேலுடைய யூதாவினுடைய சரித்திரம் முடிஞ்சு இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு ஓய்வே கிடையாது. இன்றைக்கு வரைக்கும் அவங்களுக்கு அவங்களுடைய கேள்வியெல்லாம் என்னென்னா, ராஜ்யம் எப்பொழுது எங்களுக்கு திரும்ப கொடுக்கப்படும், நாங்கள் எப்போ ஆளுவோன்னு கேட்குறாங்க. ஆளுகை தான் ஏற்கனவே இழந்துட்டாங்களே, இன்றைக்கும் அவர்கள் ஆளுகைக்கு நாடு தான் திரும்பி கிடச்சிருக்கு, ஆனால் உண்மையான ஆளுகை அவர்களுக்கு இன்னும் கிடைக்கப்பட இல்லை. ஜெபம் பண்ணுவோமா. நேசிக்க நல்ல ஆண்டு உரையுடைய வார்த்தைகளுக்கு அனுசரிச்சுக்கிறோம். எங்களுக்கு திருஷ்டாந்தங்களாக எழுதப்பட்டிருக்கிறது என்று சொல்லி வாசித்தோம். நாங்கள் அப்படி விழுந்து போகக்கூடாது என்று சொல்லி நீர் எதிர்பார்க்கிறீ, அதற்காக எழுதி வைத்திருக்கிறீ. ஆண்டோரே, அந்த மனிதர்களை நாங்கள் கேவலமாய் நினைப்பதற்காக அது எழுதப்படவில்லை, ஆனால் நாங்களும் அப்படி கேவலப்பட்டு போய்விடக்கூடாது என்பதற்காக எழுதி கொடுத்திருக்கு என்பதை மனதிலே வைத்து நாங்கள் ஜாக்கிரதையாய் ஜீவிக்க எங்களுக்கு கிருபை தாரும். தேவன் தன்னை பரியாசம் பண்ண ஒட்டாருன்னு சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். நாங்கள் தேவனையே ஏமாற்றி விட்டோம், புத்திசாலியாய் வாழ்ந்து விட்டோம் என்று சொல்லி நாங்கள் யாரும் சொல்ல முடியாது. எல்லாவற்றையும் கணக்கில் வைத்திருக்கிறீர். ஒரு நாளிலே கேட்பீர் என்று சொல்லி வேதம் தெளிவாக எங்களிடத்தில் சொல்லுகிறது. கீழ்ப்படிதலை மட்டும்தான் எதிர்பார்க்கிறேன். தீர்க்கதரிசிகளை கொண்டு எச்சரிக்கிறீர், கேள் என்று சொல்லுகிறீர். ஆண்டவரே, நாங்கள் எங்கள் இதயத்தை கடினப்படுத்தாமல் நாங்கள் உம்முடைய வசனத்தை கீழ்ப்படி எங்களுக்கு கிருபித்தார். உம்முடைய வார்த்தைகளை நாங்கள் பரியாசம் செய்யாமல் ஆண்டவரே நாங்கள் அதற்கு எங்களை தாழ்த்த கிருபித்தார். உம்முடைய வசனங்களை தொடர்ந்து பிரயோஜனம் மாற்றும் உடைய நாம் தமையமைப்படுத்தும். அந்த தேவண்டி பிள்ளை எல்லாரையும் ஆசிரோதி, எல்லாவற்றையும் உடைய கருத்தில் விட்டுறோம். எங்களை மீட்பு ரட்சகருமாக்கி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கும் நல்ல பிதாவே, ஆமென்.